ஒன்று பேதுரு 2 அதிகாரம் 5 வசனம். ஜீவனுள்ள கற்களைப் போல் ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆவிக்கேற்ற பலிகள். நீங்களும் நாமும் ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறோம். நேற்றைய தினத்திலே இந்த செய்திக்கான பேனர் நம்முடைய இணையதளத்தில் வெளியிடுவதற்காக நமது ஊடகவியலார் யுவராஜிடத்திலே நான் தொடர்பு கொண்டேன். வாசித்த வேத பகுதி எபிரேயர் 1 அதிகாரம் 10 வசனங்களை பிரதர் வினோத்திடத்திலே நான் சொல்லியிருந்தேன். நமது ஊடகவியல் குழுவினர் ஒருவரோடு ஒருவர் கலந்து பேசுவது உண்டு. இதற்கு எப்படி கருத்து படம் வரைவது என்று அவர்கள் சிந்திக்கும்போது இந்த 10 அதிகாரத்தின் அடிப்படையிலே பழைய ஏற்பாட்டில் பலியான ஒரு ஆடு, புதிய ஏற்பாட்டில் இயேசு நமக்காக பலியானார், இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை, இரண்டையும் இணைத்து ஒரு கருத்து படம் வரைந்திருந்தார். ஆவிக்கேற்ற பலிகள் என்று பெயர் கொடுத்திருந்தார். அப்போது நான் தம்பி யுவராஜ் இடத்துல பேசும்போது சொன்னேன், இது 3வது பலி என்று சொன்னேன். பழைய ஏற்பாட்டில் உள்ள பலியும் அல்ல, இயேசு கிறிஸ்து பலியானார் அந்த பலியும் அல்ல, இது 3வது பலி என்று சொன்னேன். அது என்ன பாஸ்டர் 3வது பலி அப்படின்னு கேட்டேன். பழைய ஏற்பாட்டில் ஆடு, வெள்ளாடு, காளை, பறவைகள் இவைகளெல்லாம் பலியாக செலுத்தினார். இந்த சரீர பிரகாரமான பலி, ஃபிசிக்கல் சாக்ரிஃபைஸ், இது வரப்போகிற காரியங்களுக்கு அடையாளமாக ஒரு நிழல் ஆட்டமாக இருந்தது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய சரீரத்தை பலியாக ஒப்பு கொடுத்தது அதனுடைய பொருளாக இருந்தது. அதுவும் சரீர பிரகாரமாக அவர் பலியானார். தன்னுடைய சரீரத்திலே அந்த பலிகளை நிறைவேற்றினார். பழைய ஏற்பாட்டிலே பலி செலுத்தினார்கள், பல பலிகள் இருந்தது. பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சமாதான பலி, தகன பலி, சர்வாங்க தகன பலி, உற்சாக பலி, பொருத்தனை பலி என்றெல்லாம் பல பலிகள் இருந்தன. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து அந்த பலிகளுக்கெல்லாம் பொருளாக, சப்ஸ்டன்ஸாக தன்னைத்தானே, தன்னுடைய சரீரத்தை சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. இது ரெண்டுமே சரீரத்திலே நிறைவேற்றப்பட்ட சரீர பிரகாரமான பலிகள். இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரமானாலும், பிரியமானவர்களே, அந்த ஆடு, வெள்ளாடு, காளை இவைகளுடைய சரீர மாம்சமானாலும் சரீர பிரகாரமாக, மாம்ச பிரகாரமாக செலுத்தப்பட்ட பலிகள். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது ஆவிக்கேற்ற பலிகள். ஆவிக்கேற்ற பலி. பிரியமானவர்களை, பலி செலுத்த வேண்டுமானால் ஒரு பலி மிருகம் வேண்டும். ஆங்கிலத்தில் மன்னிக்கவும், எபிரேய மொழியிலே அங்கே பலி என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தை அடிக்கப்படுவது ஸ்லாட்டர், ஒரு படையலுக்காக அடிக்கப்படுவது, சமையலுக்காக அடிக்கப்படுவது. நம்ம இன்றைக்கு ஸ்லாட்டர் ஹவுஸ்ன்னு சொல்கிறோம், அங்கே ஆடு வெட்டுற இடத்த ஸ்லாட்டர் ஹவுஸ் என்று சொல்கிறோம். பொதுவாக கொல்லுவதற்கும் ஸ்லாட்டருக்கும் உள்ள பெரிய வித்தியாசம், கொல்லுவது அழிப்பதற்காக. ஆனால் ஸ்லாட்டர் என்ற சொல்
அந்த மிருகத்தை கொல்லுவது பயன் தருவதற்காக, சாப்பாட்டுக்காக, ஒரு இறை வழிபாட்டுக்காக. தமிழில் பலி என்ற சொல் தேவர்களுக்கு படைப்பது, படையல் என்று சொல்லுது. ஆனால் மூல பாஷையில் வெறுமனே தேவர்களுக்கு படைப்பதற்காக அல்ல. அங்கே ஒரு வழிபாட்டு முறையை பார்க்கிறோம். தேவன் அங்கீகரிக்கிற ஒரு காரியம், தேவனோடு ஒப்புரவாவதற்காக தேவன் சொன்ன ஒரு வழிமுறை. இந்த ஸ்லாட்டர் என்று சொல்வதுதான் சாக்ரிஃபைஸ். இந்த ஸ்லாட்டரில் மிக முக்கியமான காரியம், அந்த பலி மிருகம் கொல்லப்பட வேண்டும், அதனுடைய இரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஸ்லாட்டர் ஹவுஸில் செய்கிற இன்னொரு வேலை, தோல் உரிக்கிறார். தோலை உரிக்க வேண்டும். தோலை உரிப்பது மாத்திரமல்ல, அந்த மிருகத்துக்குள்ளாக இருக்கிற குடல், குண்டிக்காய்கள், சாணம், இவைகளெல்லாம் அகற்ற வேண்டும், அதை சுத்திகரிக்க வேண்டும். பின்பு அந்த மிருகத்தை சந்து சந்தாக வெட்டி அதை பலிபீடத்தில் வைப்பார்கள். இல்லாவிட்டால் அதை சமையலுக்கு, ஒன்று படையலுக்கு, இல்லாவிட்டால் சமையலுக்கு கொண்டு போவார். இன்றைக்கு ஸ்லாட்டர் ஹவுஸில் அதே போல் அந்த மிருகத்தை வெட்டி தோல் உரித்து பிரியமானவர்களை அதை சந்து சந்தாக வெட்டி சமைக்கிறோம், துண்டு துண்டாக வெட்டி சமைக்கிறோம். அந்த நாட்களில் அவர்கள் அதை பலி செலுத்தினார். அந்த பலி மிருகம் முன்பாக சோதிக்கப்பட வேண்டும், அது குற்றமற்றதாக குறையற்றதாக இருக்க வேண்டும். இன்றைக்கும் ஸ்லாட்டர் ஹவுஸில் அரசாங்கம் ஒரு ஆட்டை பலி செலுத்த வெட்டுவதற்கு முன்பாக, ஸ்லாட்டர் பண்ணுவதற்கு முன்பாக, அந்த ஆடு நல்ல ஆடாக இருக்கா, அதுக்கு ஏதாவது நோய் இருக்கா, ஒருவேளை சில தீய நோய்களை பரப்பக்கூடிய கிருமிகள் இருக்கா, அந்த ஆட்டை உயிரோடு தான் இருக்கா, அவங்க சோதித்து முத்திரை போட்ட பின்பு தான் அந்த ஆட்டை வெட்ட முடியும். பிரியமானவர்களே, ஒரு மிருகத்தை பலி செலுத்துவதற்கு முன்பாக அந்த மிருகம் சோதிக்கப்பட வேண்டும். அது ஒரு பழுதற்ற மிருகமாக இருக்க வேண்டும். கண் சொருகி போனதாகவோ ஊனமுள்ளதாகவோ அந்த மிருகம் இருக்க முடியாது. அந்த மிருகம் நோய் பிடித்ததாக, சீக்கு பிடித்ததாக அந்த மிருகம் இருக்கக்கூடாது. அது மாத்திரமல்ல, அந்த மிருகம் ஒரு இள வயதுள்ள மிருகமாக இருக்க வேண்டும். பஸ்காவை பலியிடுவதற்கு முன்பாக அந்த மிருகத்தை, அந்த ஆட்டுக்குட்டியை 3 நாள் வீட்டில் வைத்து பராமரிப்பார். அந்த மிருகத்துக்கு நல்ல ஆகாரங்களை கொடுப்பார். அந்த மிருகத்துக்கு ஏதாவது நோய் இருக்குதா என்று பார்த்துவிட்டு 3 நாள் பராமரித்த பின்பு 4வது நாள் தான் அந்த மிருகத்தை பலியிடுவார். பிரியமானவர்களே, அதான் பலிபீடத்தில் ஏறத்தக்க மிருகம். பலிபீடத்தில் ஏறத்தக்க மிருகம், எல்லா மிருகமும் பலிபீடத்தில் ஏற முடியாது. கண் ஊனமை, கண் குருடானது, ஊனமானது, நோய் கொண்டது, இந்த மிருகங்கள் எல்லாம் பலிபீடத்தில் ஏறாது. பலிபீடத்தில் ஏறத்தக்க மிருகம், அதுக்குள்ள பழுதற்ற மிருகமாக இருக்க வேண்டும், சோதிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்டு இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, சாதாரணமாக மாம்ச பிரகாரமாக பலியிடுகிற மிருகமே அந்த அளவுக்கு ஒரு குறையற்ற பழுதற்ற மிருகமாக இருக்க வேண்டும் என்றால் அது இயேசுவிலே முழுமையாக நிறைவேறுகிறது. அந்த ஆட்டுக்குட்டியை 3 நாள் வைத்து சோதிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து 3 ஆண்டுகள் பொது ஊழியம் செய்தார், எல்லாரும் பார்த்தார். 3 ஆண்டுகள் அவர் ஊழியம் செய்து 4வது ஆண்டிலே தான் அவர் பலியாக அந்த பலிபீடத்தில் ஏறுகிறார், அந்த சிலுவையில் ஏறுகிறார். பிரியமானர், அதான் ஆசாருடைய கோலினாலே அது அழைக்கப்படுகிறது, அவனுடைய கோலுக்கு கீழே வருகிறது. சரி, இது வந்து நல்ல சரியான பருவம், இதை பலியிடலாம் என்று தீர்மானிக்க 3 ஆண்டுகள் அவரில் ஒருவரும் ஒரு குற்றத்தை கூட காண முடியாது. அவரை பற்றி 7 சாட்சிகள் நான் பிரசங்கித்திருக்கேன். அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்தாலே அவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் காண முடியவில்லை. அவரோடு நடந்தவன், அவரோடு உண்டவன், அவரோடு உறங்கினவன், அவருடைய ஊழியங்களை பார்த்தவன், ஊழியத்திலே உடன் இருந்தவன், அவனாலே அவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் காண முடியவில்லை. குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேன் என்று சொல்லுகிறான். பிலாத்தா இருக்கட்டும், அவருடைய மனைவியாக இருக்கட்டும், ஏரோதா இருக்கட்டும், பிரியமானில் இயேசுவோடு கூட சிலுவையில் தொங்கின கள்ளனாக இருக்கட்டும், அவருடைய விழாவில் ஈட்டியை குத்தின 100க்கு அதிபதியாக இருக்கட்டும், ஒருவர் அவரில் ஒரு குற்றத்தையும் காணவில்லை. இயேசுவே கேட்கிறவங்களில் எவன் என்னில் என்ன குற்றத்தை காட்ட முடியும் என்று சொல்லி பிரியமானவர்களே 3 ஆண்டுகளுக்கு மேலாக சோதிக்கப்பட்டு 4வது ஆண்டிலே அவர் ஒரு பழுதற்ற பலியாக அந்த பலிபீடத்தில் ஏறுகிறார்.
பிரியமானவர்களே, அன்றைக்கு ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் காளைகளையும் பலியாக செலுத்தினது நிழலாட்டமாக இருந்தது. வருங்காரியங்களுக்கு நிழலாட்டமாக இருந்தது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பலியானது பிரியமானவர்களே, அது நிஜமாக இருந்தது. அவருக்காக தேவன் ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினார், அந்த சரீரம் பலியானது. ஆனால் இங்கே வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு. அப்படியானால் நாம் செலுத்தத்தக்கதான ஆவிக்கேற்ற பலிகள் இருக்கின்றன. நம்முடைய சரீரத்தை செலுத்துவதல்ல, நம்மை வெட்டி இரத்தம் சிந்தி தோல் உரித்து துண்டு துண்டாக பலிபீடத்தில் வைக்கிறார்களே அந்த பலியல். ஆனால் அதே காரியம் ஆவிக்கேற்ற பிரகாரமாக நம்மிடத்திலே நடைபெறுகிறது. நாம் பலிபீடத்தில் ஏறத்தக்க பலிகளை செலுத்த வேண்டும். பிழையற்ற, குறையற்ற, மாசற்ற, மகிமையான பரிசுத்தமான பலிகளை செலுத்த வேண்டும். அதுதான் பலிபீடத்தில் ஏறத்தக்க ஆடு என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நேரம் அனுமதிக்கிறது போல ஒரு சில பலிகளை, ஆவிக்குரிய பலிகளை உங்களுக்கு நான் சுருக்கமாக சுட்டி காட்டுகிறேன். ஒன்றாவது, முதலாவது பிலிப்பியர் 2:17 விதமாக வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2:17 வாசியுங்கள். மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்களோ உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். பிரியமானவர்களே, உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும், உங்கள் விசுவாசமாகிய பலி. இங்கே விசுவாசமாகிய பலி என்றால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோமே, அந்த விசுவாசம் என்றல்ல. மூல பாஷையிலே இது நம்முடைய விசுவாச வாழ்க்கை, குறிப்பாக சொன்னால் நம்முடைய ரிலீஜியஸ் லைஃப் ஸ்டைல். இந்த மார்க்கத்தால் நம்முடைய கிறிஸ்டியன் வாக், ஒரு கிறிஸ்தவ நடக்கை, இது ஒரு பலி, இது ஒரு பலி. பிரியமானவர்களே, இங்கே அவர் வாசிக்கிறார், உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியங்களின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும். இந்த பலியின் மேலே அந்த பான பலியை ஊற்றுவார். பிரியமானவர்களே, அங்கே பவுல் சொல்லுகிறார், உங்க விசுவாச வாழ்க்கையின் மேல நான் ஊற்றப்படுறேன், நானும் அங்க எரிகிறேன். உங்க விசுவாச வாழ்க்கை கர்த்தருக்கு உகந்த ஒரு பலியாக இருக்கிறது. அந்த பலியின் மேலே நான் வார்க்கப்பட்டு போனாலும் உங்களோடு கூட சேர்ந்து நான் சந்தோஷப்படுவேன். நாம் செலுத்த வேண்டிய முதலாவது பலி, ஆவிக்கேற்ற பலி, நம்முடைய கிறிஸ்டியன் லைஃப் ஸ்டைல். பலி என்று சொன்னால் வேதனை இருக்கும். பலி என்று சொன்னால் அங்கே மிருகம் அடிக்கப்படும். பலி என்று சொன்னால் இரத்தம் சிந்தப்படும். பலி என்று சொன்னால் தோல் உரிக்கப்படும். பலி என்று சொன்னால் அந்த பலி மிருகத்தினுடைய மாம்சம் சந்து சந்தாக வெட்டப்படும். பலி என்று சொன்னால் அந்த மாம்சம் பலிபீடத்திலே வைத்து நெருப்பினாலே சுடப்படும். அங்கே எல்லாமே வேதனையை நாம் பார்க்கும். பிரியமானவர்கள், நம்முடைய அது தேவன் சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்ளுகிறார். அவருக்கு உகந்த காணிக்கையாக அது இருக்கிறது. அப்படியானால் இங்கே எது பலி என்று பார்க்கிறோம்? நம்முடைய ஒரு நம்முடைய விசுவாசம், நம்முடைய ஃபெய்த் லைஃப், இல்லாவிட்டால் நம்முடைய கிறிஸ்டியன் லைஃப், நம்முடைய ரிலிஜியஸ் லைஃப், நம்முடைய லைஃப் ஸ்டைல் தேவனுக்கு ஒரு சுகந்த வாசனையான ஒரு உகந்த காணிக்கையாக இருக்கு. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆங்கில ஆராதனையிலே எல்லாரும் ஜெபம் பண்ணும்போது வாலண்டியர்ஸ் கூட அந்த ஜெப வேளையிலே கண்ணியமாக ஜெபத்தில் பங்கு பெற வேண்டும். அந்த நேரத்தில் நீங்கள் வேறு பணிகள் செய்யக்கூடாது என்று கண்டிப்பாக நான் சொன்னேன். எதற்காக? உங்களுடைய வாழ்க்கை ஒரு பலியாக இருக்கும்படிக்கு. ஒரு வேளை இதை கேட்கும்போது வேதனையாக இருக்கும். அதை யார் ஆஃபர் பண்ணுறா, அதில் யார் வந்து தங்களை ஊற்றுகிறார்கள், ஊழியக்காரன் அதை சொல்லுகிறான். பிரியமானவர்கள், அதனால கேட்கிறவர்களுக்கு சற்று வேதனை இருக்கலாம், கொஞ்சம் தோல் உரிக்கப்படலாம், கொஞ்சம் சந்து சந்தாக வெட்டப்படலாம். ஆனால் அந்த கிறிஸ்துவ வாழ்க்கை தான் தேவனுக்கு உகந்த பலியாக இருக்கிறது. நான் சொன்னேன், நீங்கள் ஜெபம் நடக்கும்போது அந்த நேரத்தில் நீங்கள் ஜெபத்திலே ஒரு அக்கறை இல்லாமல் அசட்டையாக மற்ற வேலைகளை செய்யாதே, எங்கள் ஜெபம் முடித்து விட்டு செய்யுங்கள், அதுக்கு முன்பாக செய்து ஆயத்தமாயிருங்கள், தேவனுடைய பணி என்று சொன்ன. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது.
கடந்த 15ஆம் தேதி நானும் நம்முடைய ஊடக வேலையை சேர்ந்த அருமையான தம்பி விவேக் தம்பி எப்தா தம்பி சாம் எல்லாம் திருச்சிக்கு போயிருந்தோம். நானும் விவேக் அந்த வளாகத்தில் போகும்போது கேட்டை தாண்டி ஜப வீட்டுக்குள்ளே போக போகிறோம். அவளுடைய முதல் பகுதி நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியினுடைய இறுதியாக முதல் பகுதியில் அவர்கள் தேசிய கீதம் பாடுகிறார்கள். நாங்கள் உள்ளே நுழையும் போது தேசிய கீதம் பாடுகிறார்கள். அந்த இடத்திலேயே நம்முடைய தேசிய கீதத்துக்கு மதிப்பு கொடுத்து நானும் தம்பி விவேக் அங்கேயே நின்றோம். அந்த இடத்துலயே அப்படியே நின்றோம். ஏனென்றால் ஒளியின் ஆயுதத்தில் பார்க்கிறோம், எதற்கு கனத்தை கொடுக்க வேண்டுமோ அதற்கு கனத்தை செலுத்துங்கள். நாம் எல்லாம் இந்தியர்கள், நம்முடைய நாட்டு பற்று நமக்கு வேண்டும். நம்முடைய நாட்டு பண் பாடப்படும் போது நாம் அதற்கு மதிப்பை செலுத்த வேண்டும். அந்த வகையில் நாங்கள் ரெண்டு பேரும் நின்றோம். பிரியமானவர்களே, ஒரு தேசிய கீதம் பாடும்போதே நாம் நின்று அதை கனப்படுத்த அதற்கு ஒரு கனம் செலுத்துகிறோம். நேற்று தினத்தில் ஒரு செய்தி நீங்கள் கேட்டிருப்பீர்கள், ஒரு அருமையான திட்டம். ஒரு குறிப்பிட்ட நாளிலே இந்தியாவில் உள்ள எல்லா பள்ளிகளிலும் மாணவர்கள் ஆசிரியர் எல்லாரும் ஒருமிக்க ஒரே நேரத்தில் தேசிய கீதம் பாட வேண்டும். ஒரு அருமையான உணர்வு பூர்வமான ஒரு நல்ல திட்டம். எல்லா பள்ளிகளிலேயும் எல்லா மாநிலங்களிலும் உள்ள எல்லா மாணவர்களும் ஆசிரியர்களும் ஒரே நேரத்தில் தேசிய கீதம் பாட வேண்டும் என்ற ஒரு நல்ல திட்டம் அது. அதில் அரசியல் தலைவர்களும் கலந்து கொண்டார்கள். அதே போல் நம்முடைய அண்டை மாநிலமாகிய பாண்டிச்சேரியிலே அந்த நிகழ்ச்சியிலே முதலமைச்சர் கலந்து கொள்ளுகிறார், கேபினெட் அமைச்சர்கள் கலந்து கொள்ளுகிறார்கள், தேசிய கீதம் பாடப்படுகிறது, எல்லாரும் நேர்த்தியாய் நிற்கிறார்கள். ஒருவேளை அதை படம் எடுப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழுவினருடைய பணிகளை செய்து கொண்டிருக்கலாம். உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப நேர்த்தியான நேரம், அருகே இருந்த ஒரு முக்கியமான அமைச்சர் உடனே அந்த நேரத்தில் தன்னுடைய மொபைல் போனை எடுத்து செல்ஃபியிலே படம் பிடிக்கிறார். அது நம்முடைய நாட்டுக்கு செய்யப்பட்ட அவமரியாதை என்று உடனடியாக அவர் மேல் கிரிமினல் வழக்கு தொடரப்படுகிறது. நேற்றைய செய்தியின்படி அவர் தலைமறைவாகிவிட்டார், ஒரு கேபினெட் மினிஸ்டர் தலைமறைவாகிவிட்டார். பிரியமானவர்களே, தேசிய கீதம் பாடப்படும் போது தேசிய கீதத்துக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து அல்ல, மாற்று கருத்து இல்லை என்று சொல்லுவதை விட அதில் அதிகமான உடன்பாடு உண்டு. சிறு வயது முதற்கொண்டு என்னை அறியாமலே நான் அதை பிரியமானவர்களை பின்பற்றி கொண்டு வருகிறேன். எங்களுடைய வீட்டுக்கு எதிரே ஒரு பள்ளி உண்டு. அந்த பள்ளியில் தேசிய கீதம் பாடும்போதெல்லாம் ஒவ்வொரு நாளும் அப்படியே மெய் மலர்ந்து ஒரு தேசிய உணர்வு வட்டத்துக்குள்ளாக நான் போவது உண்டு. ஆனால் தேசிய கீதம் பாடப்படும் போது மரியாதை செலுத்துகிற நாம் ஜப வேளையிலே பிரியமானவர்களே எங்கள் தேவனோடு கூட சபையாக சேர்ந்து ஜபிக்கும் போது நாம் அசட்டையாக இருப்போமேயானால் கிரிமினல் வழக்குக்கு தப்ப முடியுமா? நாம் அவரை கனப்படுத்தும் போது அவர் நம்மை கனப்படுத்துகிறார், நாம் அவரை கனவீனப்படுத்தும் போது அவர் கண்டிப்பாக நம்மை கனவீனப்படுத்துவார். அப்ப நான் விசுவாசிகளுக்கு சொல்லி தருகிறேன், உங்களுடைய வாழ்க்கை இப்படியாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களை, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை தான் நாம் செலுத்துகிற ஒரு ஆவிக்கேற்ற பலி. கொஞ்சம் வேதனை இருக்கலாம். பிரியமானவர்களை குறித்த நேரத்துக்கு வாருங்கள் என்று சொல்கிறேன். ஆங்கில ஆராதனை நாங்கள் இங்கே 6 மணிக்கு தொடங்குகிறோம். சில வேளையிலே சிலர் பிந்தி வரும்போது நான் சட்டமன்றத்திலே கண்டிப்பாக இருப்பதுண்டு. ஒரு வீடு சந்திக்க போயிருக்கும்போது 6 மணிக்கு இங்கே ஆராதனை வருவதற்கு அவங்களுடைய வீடுகள் என்ன பாடுபடுகிறார்கள் என்று சொன்னார். பிரியமானில் அவர்களுக்கு இரவெல்லாம் வேலை, அந்த இரவு வேலையை முடித்து விட்டு காலையில் 3 மணிக்கு ஒரு வினாடி கூட நித்திரை இல்லாமல் காலையில் அவங்களுக்கு ஒரு சின்ன டிஃபன் செய்து பிள்ளைகள் கணவனெல்லாம் புறப்பட்டு 4 மணிக்கு அவங்க வீட்டை விட்டாதான், சாரி 5 மணிக்கு அவங்க வீட்டை விட்டாதான் இங்கே 6 மணிக்கு வர முடியும், 6 மணிக்கு முன்னால் வர முடியும். ஒரு முயற்சி எடுக்கிறார். அப்போ இந்த வாழ்க்கையை யார் கட்டாயப்படுத்துகிறார்? ஊழியக்காரர் உங்கள் மேலே பலியாக வார்க்க பான பலியாக வார்க்கப்படுகிறார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பலியாக ஒப்பு கொடுக்கிறீர்கள். வேதனை இருக்கு, அந்த வேதனையில் ஒரு சந்தோஷம். நான் நேரத்துக்கு போயிட்டேன். ஒவ்வொரு காரியத்திலும் நாம் சொல்லலாம், தேவனை கனப்படுத்துவது, நேரத்துக்கு வருவது, இதெல்லாம் நாம் செலுத்துகிற பலிகள். உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலே என்றால் இயேசு விசுவாசிக்கிற இயேசு விசுவாசிக்கிறங்கிற பலி அல்ல, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை முறை. பிரியமானவர்களே, பொய் சொல்லக்கூடாது. எளிமையாக சொல்றேன், பொய் சொல்லக்கூடாது. பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம்.
இப்ப பொய் சொல்லக்கூடாது என்று சொன்னான். நான் ரட்சிக்கப்பட்ட புதிதில் ரட்சிக்கப்பட்டு ஓரிரு மாதங்களாயிருக்கேன். ஒரு அருமையான தேவ மனிதர் பரிசுத்தவான் பிராங்க் சைன், அவர் கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்து விட்டார். அன்றைக்கு அந்த செவ்வாய்க்கிழமை நான் இருந்த பகுதியிலே ஒரு சிற்றாலயம், அந்த சிற்றாலயத்தில் பிராங்க் சைமன் அந்த செவ்வாய்க்கிழமை பேசுகிறார். இன்றைக்கு நினைவு இருக்கிறது. அவர் சொன்னார், பொய் என்பது நாம் சொல்லுகிறது பொய்யா மெய்யா என்பதல்ல, யாரை என்ன நம்ப பண்ணுகிறோமோ அதன் அடிப்படையில் தான் பொய் இருக்கிறது. ஒரு பொய்யை நம்ப பண்ணும்படியாக நம்ம ஒரு உண்மையை சொன்னாலும் கூட, இல்லாவிட்டால் பகுதி உண்மையை சொன்னாலும் கூட அது பொய் தான். நாம் யாரை என்ன நம்ப பண்ணுகிறோம் என்பதில் இருக்கிறது என்று சொன்னார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்றைக்கு நான் அதிகமாக குத்தப்பட்டேன். சிறு வயது முதற் கொண்டே பெரிதாக பொதுவாக பொய் சொல்ல ஒரு வாய்ப்பு கிடையாது, பழக்கம் கிடையாது. ஆனால் அன்றைக்கு நான் ஏன் அவ்வளோ வேதனைப்பட்டேன் என்றால், எங்கள் அப்பாட்ட ஒரு பொய் சொல்லுவேன். ரட்சிக்கப்பட்ட போதில் அதிகமாக உபவாசம் இருப்பேன். அதே வேளையில் சிறு வயது முதற் கொண்டே எங்கள் அப்பா அம்மாவுக்கு எனக்கு மூத்தவர்களுக்கு நான் கீழ்ப்படியாமல் இருந்த ஒரு நாள் கூட என்னுடைய வாழ்க்கையில் கிடையாது. அவங்க ஒன்று சொல்லி நான் செய்யாமல் இருந்ததில் செய்யாமல் இருக்க முடியாது, அப்படி வளர்க்கப்பட்டோம். பயத்தினாலே அல்ல, அன்பினாலே பக்தியினாலே. நான் உபவாசம் இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து, இப்படிலாம் உடம்பை கெடுக்காத ராஜா, சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டா கண்டிப்பாக நான் சாப்பிடாமல் இருக்க முடியாது. இல்லை டேடி, நான் உபவாசத்தை ஜெபம் பண்ணுவேன்னு சொல்ல முடியாது. அப்போ அவங்கெல்லாம் அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வரல. நான் உபவாசம் இருப்பது எங்கள் அம்மாவுக்கு தெரியும். எங்கள் அப்பா வந்து கேட்பாங்க, எல்லோரும் அன்பாக விசாரிப்பாங்க, சாப்பிட்டியா அப்படிம்பாங்க. இப்போ நான் சாப்பிட்லன்னு சொன்னால், பரவாயில்ல ராஜா, இப்படி நாலு நாள் அஞ்சு நாளுக்கெலாம் உபவாசம் இருக்காத, சாப்பிடுப்பா, சாப்பிட்டு ஜெபம் பண்ணுப்பா, எங்கள் அப்பா சொல்லிட்டாங்கன்னா நான் சாப்பிட்டாகணும். அதனால் என்ன சொல்லுவேன் எங்கள் அப்பாட்ட, சாப்பிட்டியான்னு கேட்டால், சாப்பிட்டேன்ப்பா, மனசில் வச்சேன், காலைல சாப்பிட்டோம், நேற்று சாப்பிட்டோம், போன வாரம் சாப்பிட்டோம், சாப்பிட்டியா அப்படின்னொன்னே, ஆ சாப்பிட்டேன்ப்பா. அன்றைக்கு அந்த பாஸ்டர் பிராங்க் சைமன் பேசும்போது, நீ சொல்லுகிறது உண்மையா பொய்யா என்பதல்ல, அவர்கள் என்ன நம்ப பண்ணுகிறாதான் பொய் என்று சொன்னார். பொய்யை நம்ப பண்ணுகிறாயா என்று கேட்டு, எங்கள் அப்பாவை என்ன நம்ப பண்ணுறேன், மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்டுட்டேன், இல்லை டின்னர் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு நம்ப பண்ணுறேன். என்னையே நான் ஏமாற்றி கொள்ளுகிறேன். பிரியமானவர்கள், ரட்சிக்கப்பட்ட புதிதில் நான் கற்றுக்கொண்ட அந்த பாடம், என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் தேவ சமூகத்தில் பயத்தோடு சொல்லுகிறேன். அந்த பொய் கூட அதற்கு பிறகு நான் சொன்னதாக எனக்கு நினைவு இல்லை. இது ஒரு பலி. என்னை பொறுத்த வரைக்கும் பொய் சொல்லி தப்பிக்கொள்வதை விட உண்மை சொல்லி தண்டிக்கப்படுவது மேல், உண்மை சொல்லி தண்டிக்கப்படுவது மேல். பொய் சொல்லி வீட்டில் ஒரு சமாதானம் இருக்கலாம், ஏதோ கணவன் மனைவிக்குள்ள சண்டை வராமல் கொஞ்ச நாள் ஓடலாம். ஆனால் நான் சொல்லுவது பொய் என்று தெரிந்த பிறகு, நான் உண்மையை சொன்னாலும் மனைவியால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் வாயை திறந்தாலே பொய் தான் சொல்லுவார். அன்றைக்கே நான் பார்த்தேன், என் நல்லா தெரியும், கையை மையமாக பிடிச்சேன், அவர் சொன்னது பொய் தான். இப்போ நான் உண்மையை சொன்னாலும் பொய் என்று நினைப்பார். பொய் சொல்லி ஒரு மாயான சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பதை விட உண்மையை சொல்லி ஒரு சண்டை போட்டுடலாம், அது நிரந்தரமான பலனாக இருக்கும். நம்மை பற்றி ஒரு நம்பிக்கை மற்றவர்களுக்கு வரும். பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு என்னுடைய மனைவியை தெரியும், மனைவிக்கு என்னை தெரியும். சொப்பனத்தில் கூட நாங்கள் ஒருவருக்கொருவர் ஏதோ ஒரு காலகட்டத்தில் கூட பொய் சொல்லியிருப்போம் என்று நினைப்பதற்கு கூட வாய்ப்பு கிடையாது. தைரியமாக புல்பிட்லன்னு நான் சொல்லுகிறேன். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை முறை, அது ஒரு பலி. வேதனை இருக்கலாம், தோல் உரிக்கப்படலாம், தந்து தந்தா வெட்டப்படலாம், சின்ன சின்ன காரியங்களுக்கு போய் உண்மை சொல்லுகிறது போல போய் நம்ம செய்கிற ஊழியங்கள் அங்கீகரிக்கப்படாமல் போய்விடும். சபையில் ஊழியம் செய்யலாம், கோயரில் இருக்கலாம், சண்டே ஸ்கூல் எடுக்கலாம், என்னென்னமோ செய்யலாம், சின்ன காரியம். ஏன் லேட், இப்படி பேசிக்கிட்டு இருந்தோம், லேட் முடிஞ்சு போச்சு, அதுக்கு இன்னொரு பொய். அது தெரிய வரும்போது என்ன ஆகிறது, ஐயோ இப்படி பிள்ளைகள் பொய் சொல்கிறாங்களே. பல சூழ்நிலைகள். பிரியமானவர்களே, எல்லாருக்கும் அன்பாக சொல்கிறேன், சிலருக்கு வேதனையாக இருந்தாலும் பரவாயில்ல. உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை தான் நம்ம தேவனுக்கு செலுத்துகிற பலி. அந்த பலி மிருகம் குற்றமற்றதாய், பழுதற்றதாய், கண் குருடாகாததாய், ஊனமில்லாததாய் எப்படி இருக்க வேண்டுமோ,
அதே போல நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பலியாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை வந்து தேவனுக்கு முன்பாக மாசற்ற ஒரு ஜீவியமாக இருக்க வேண்டும். நம்முடைய சகோதரி முன்னால் எழுதின ஒரு பாடல், இந்த நாட்கள் அதிகமாக அது பாடவில்லை, மாசற்ற ஜீவியமே மாசில்லாத ஜீவியமே என்ற ஒரு பாட்டு எழுதியிருப்பார். சித்தமானால் வரைய நாட்களில் பாடுவோம். நம்முடைய வாழ்க்கை கரை திரை பிழையற்ற மகிமை உள்ள ஒரு வாழ்க்கையா இருக்க வேண்டும். அந்த வாழ்க்கை தான் நாம் கர்த்தருக்கு செலுத்துகிற பலி. வெறுமனே நம்முடைய மத சடங்குகள், ஏதோ கோயிலுக்கு வர்றோம் போறோம், இதையெல்லாம் ஒரு பலி காணிக்கே என்று நினையாதே. அப்பழுக்கற்ற ஒரு வாழ்க்கை, அது முடியாது என்று சொல்லாதீங்க, அது முடியாது என்று சொல்லாதீங்க. இதில் ஆழமான பாடங்கள் உண்டு, சின்ன சின்ன குறைகள் உண்டு. இயற்கையாகவே அந்த பலி மிருகத்துக்குள்ளே குடல் இருக்கிறது, கொழுப்பு இருக்கிறது, சாணம் இருக்கிறது, எத்தனையோ காரியங்களை அகற்ற வேண்டியதாக இருக்கிறது. நான் பூரணமாகிவிட்டோம் என்று சொல்ல முடியாது. ஆனால் பிரியமானவர்களே, அந்த மிருகம் மற்ற மிருகங்களை விட ஒரு பழுதற்ற மிருகமாக இருக்கு. இயேசு கிறிஸ்து பழுதற்ற பலியாக சிலுவையில் ஏறினார். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு பழுதற்ற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பூமியை இருளும் ஜனங்களை கார் இருளும் மூடி இருக்கிற காலத்தில் இருக்கிறோம். நேற்று மட்டும் கேட்ட ஒரு செய்தி, நான் ஆங்கில ஆராதனையில் கேட்டேன், 3-4 பேர் நாங்களும் அதை கேட்டோம் என்று சொன்னார். கோயம்புத்தூரில் 11 வயது உள்ள ஒரு பையன் 7 வயது உள்ள ஒரு பெண்ணை கற்பழிக்கிறான். என்ன என்றே கற்பனை பண்ண முடியவில்லை. அந்த காலத்தில் என்ன வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே போன்ற ஒரு 10 வயது உள்ள ஒரு பையன் 2 மாத பெண் குழந்தையை கற்பழித்து அந்த பிள்ளையை 2 காலாலே தூக்கி அந்த தலையை தரையிலே மோதி அடித்து வீட்டில் தூக்கி போட்டு விட்டு ஓடி போய் விடுகிறான். அவனை பிடித்து விட்டார். இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது என்ன என்றே புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏதோ ஒரு அசுத்தாவி கட்ட வீழ்த்து விடப்பட்டது போல இருக்கிற பிரியமானவர்கள், ஏதோ ஒரு பாஸ்டராக உங்களுடைய வாழ்க்கை முறைக்கெல்லாம் கடந்து நிற்பவனாக, கடவுள் என்றால் ஒரு விளக்கம் சொல்லுவார், கடந்து உள்ளவன். அதனால் நம்ம தெய்வத்தை கடவுள்னு சொல்லக்கூடாது, அவர் கடந்து உள்ளவரல்ல, நம்மோடு கூட இருக்கிறவர் என்று சொல்லுவார்கள். ஆனால் கடந்து உள்ளவன் என்பது அந்த பொருளில் அவரை கடவுள் என்று சொல்லவில்லை. ஏதோ நீங்கள் பாஸ்டர், உங்கள் வாழ்க்கை வேற, இன்றைக்குள்ள உலகம்லாம் வேற, அப்படிலாம் நினைக்காது. இங்கே இருக்கிற அநேகருக்கு, ஒரு சிலரை தவிர அநேகருக்கு 60னா என்னன்னு தெரியாது, 65னா என்னன்னு தெரியாது, சிலருக்கு 50 கூட தெரியாது. ஆனால் தாழ்மையாக சொல்கிறேன், 10னா என்னன்னு தெரியும், 13 வயசுனா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும், 16 வயசு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும், 20 வயசுனா என்னன்னு எனக்கு தெரியும், 25 வயசுனா என்னன்னு தெரியும், 50 வயசுனா என்னன்னு தெரியும், 60 வயசுனா என்னன்னு தெரியும், 70 வயசு என்னன்னு எனக்கு தெரியாது, 80 வயசு 90 வயசு என்னன்னு எனக்கு நேரடியாக தெரியாது, 16 வயது என்ன எப்படி இருந்திருக்கும் என்று எனக்கு தெரியும். பிரியமான ஸ்போர்ட்ஸ் மேனா என்றால் ஸ்போர்ட்ஸ் மேன், ஹாக்கி பிளேயர், ஒருவேளை கலாச்சார நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுகிறோம் என்று சொன்னால் பிரியமானவர்களே, அனைத்து கல்லூரி செயலாளராக இருந்திருக்கிறேன், பல நாடகங்களை எழுதி இயக்கி நடித்து ஏற்றியிருக்கிறேன், இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபிலிம் டெக்னாலஜியில் சேர்வதற்காகவே சென்னைக்கு வந்தேன். ஒரு இடத்துல பணி செய்வது என்றால் என்ன என்றால் பணி செய்திருக்கிறேன், பள்ளிகளில் வேலை பார்த்திருக்கிறேன், அதிகாரிகள் கீழ்ப்படிது என்ன என்று தெரியும், திருமணம் செய்தவனா என்றால் திருமணம் செய்தவன், பிள்ளைகள்லாம் பெற்றிருந்தால் தான் உங்களுக்கு தெரியும் என்றால் ரெண்டு பிள்ளைகளை பெற்று வளர்த்தவர்கள், ஒரு உதவி ஊழியனாக இருந்திருக்கிறீங்களான்னா உதவி ஊழியனாக இருந்திருக்கிறேன், ஊழியத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் கர்த்தர் என்னை பயன்படுத்தி இருக்கிறார். பிரியமானவர்கள், சாரால் நோர்ஜி கூட்டத்துக்காக ஊர் ஊராக தெரு தெருவாக வால் போஸ்ட் ஒட்டியிருக்கிறேன், ஒவ்வொரு சபையாக நின்று ஹேண்ட்பில்ஸ் கொடுத்துருக்கிறேன், எங்களுடைய சபையில் சண்டே ஸ்கூல் டீச்சராக இருந்திருக்கிறேன், பிபிஎஸ் டீச்சராக பல ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறேன், யூத் லீடராக இருந்திருக்கிறேன், பாஸ்டருக்கு மொழிபெயர்த்திருக்கிறேன், பாஸ்டருக்கு உதவியாளனாக இருந்திருக்கிறேன், எந்த நிலையில் ஊழியத்தை சொல்லுங்கள்,
கொஞ்சமாகிலும் கர்த்தர் எனக்கு பங்கு கொடுத்திருக்கிற தைரியத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களால் அப்பற்ற ஒரு வாழ்க்கை, அப்பழுக்கற்ற வாழ்க்கையை வாழ முடியும், அப்பழுக்கற்ற வாழ்க்கையை வாழ முடியும். கோ எஜுகேஷன் ஸ்கூல் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து பணியாற்றுகிற பள்ளியிலே நான் வேலை பார்த்திருக்கிறேன். நான் ஆசிரியராக வேலைக்கு அமரும்போது என் வயதுக்கொத்த மாணவிகள் அங்கே படித்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு வகுப்பிலையும் 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் நன்றாக தேர்ச்சி பெற்ற மாணவிகள் நான் ஆசிரியராக வரும்போது அங்கே பள்ளி மாணவிகளாக இருந்திருக்கிறார்கள். பல ஆண்டுகள் ஆண்கள் பெண்கள் சேர்ந்து பணி செய்கிற பள்ளியிலே தான் நானும் பணி செய்தேன். பிரியமானுடைய ஏசிஎல்ல லேடி டீச்சர்ஸோட தான் சண்டே ஸ்கூல் எடுத்திருக்கிறேன், விபிஎஸ் எடுத்திருக்கிறேன். தைரியமாக பேசுகிறேன், ஏதோ வெளிநாட்டில இருந்து வந்து பிரசங்கம் பண்ணல, தாழ்மையாக சொல்கிறேன். எல்லா பலவீனங்களும் உண்டு, அந்த பலவீனங்களில் கர்த்தருடைய பலன் தாங்கினதையும் நான் அறிந்திருக்கிறேன். இன்றைக்கு சிறு வயதிலேயே தறிகட்டு போகிறார்கள். தேவன் ஒருவேளை ஒரு அசுத்தாவியை அவிழ்த்து விட்டாரோ என்று நினைக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு உகந்த பலியாக இருக்க வேண்டும் என்றால் பழுதற்ற ஒரு வாழ்க்கை வேண்டும். குறைகள் இருக்கலாம், நான் சொன்னது போல குண்டிக்காய்கள் இருக்கலாம், உள்ளே கொழுப்பு இருக்கலாம், சாணம் இருக்கலாம், ஆனாலும் தேவன் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக வாழ்ந்தே ஆக வேண்டும். நான் பூரண பரிசுத்தவானாக இருந்தேன் என்று சொல்லவில்லை, கிருபை என்னை தாங்கினது என்று தைரியமாக சொல்லுவேன். பிரியமானவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை கர்த்தருக்கு உகந்த காணிக்கையாக பலியாக இருக்க வேண்டும். சிறு பிள்ளைகள் கர்த்தருக்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கையிலே எச்சரிக்கையாக இருக்கும். எல்லா நிலையிலும் நான் சொன்னது போல் ஒரு சின்ன பொய் சொல்லுவது, ஒரு இச்சையான வேசித்தனத்துக்கு அடுத்த காரியங்களுக்கு இடம் கொடுப்பது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் என்று பழகுவது. எனக்கு கிளாஸ்மேட்ஸ் இருந்திருக்காங்க, கொலீக்ஸ் இருந்திருக்காங்க, ஆனால் லேடி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருந்ததே இல்லை. லேடி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருந்ததே இல்லை. கிளாஸ்மேட்ஸ் இருந்திருக்காங்க, கொலீக்ஸ் இருந்திருக்காங்க, சபையில் கோவர்க்கர்ஸ் இருந்திருக்கிறாங்க, எல்லாரோடையும் சகஜமாய் பழகிற குணம் உண்டு. பிரியமானவர்களே, ஆனால் யாரையும் ஃப்ரெண்டாக பழகினது கிடையாது. நிறைய எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் உண்டு, 55 ஆண்டுகள் தாண்டி என்னை ஃப்ரெண்டாக நினைவுகள் எத்தனை பேர் இருக்காங்க நம்ம தம்பிமார்கிட்ட கேட்டு பாருங்க. இன்னைக்கும் கல்லூரி வாழ்க்கையில் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பேசுவாங்களோ அப்படி என்கிட்ட பேசுகிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. சமீபத்தில் ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு ஃப்ரெண்ட் என்னை தொடர்பு கொள்ளும்போது ரொம்ப மரியாதையாக பிரதர் சைமன், பிரதர் சைமன் என்று ஒவ்வொரு முறையும் எழுதினான். அந்த நட்பின் அடிப்படையில் நாங்கள் ஒன்றாக இணைந்து படித்தவர்கள் இன்றைக்கு நான் ஊழியக்காரன் என்பதனாலே அவரும் நல்ல கிறிஸ்தவர், அவரும் ஊழியம் செய்கிறார். பிரதர் சைமன் என்று அட்ரஸ் பண்ணினார். நான் அவர் பதிலுக்கு எழுதினேன், அவனுடைய ஃப்ரெண்டு என்னை நீ ராபர்ட் என்றே கூப்பிடு என்று நான் பதில் எழுதினேன். உடனடியாக ராபர்ட் என்று அவர் பதில் எழுதினார். நட்பை விரும்புகிறவர், ஆனால் யாரோடு நட்பாக இருக்க வேண்டும் என்று எனக்கு ஆண்டவரும் போதித்திருக்கிறார், இந்த சபையிலையும் போதித்திருக்கிறார். எனக்கு கிடைத்த நல்ல பெற்றோருக்காக, எனக்கு கிடைத்த நல்ல பாஸ்டருக்காக, எனக்கு கிடைத்த நல்ல பணித்தள அதிகாரிகளுக்காக நான் கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திருக்கேன். தேவ கிருபையினாலே என்னுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு ஓரளவு உகந்த காணிக்கையாக சுகந்த வாசனையாக இருக்கிறதெல்லாம் எனக்கு உதவி செய்யும். பாஸ்டருடைய ஒரு நிகழ்ச்சி இன்றைக்கு ஆங்கில ஆராதனையிலே பதிவு செய்து அநேக ஆண்டுகளுக்கு முன் அங்கே இருந்த ஒரு உதவி ஊழியர், அவர் பெரம்பூரில் ஒரு வீட்டுக்கு போகிறார், பாஸ்டர் அனுப்பி வைக்கிறார், ஒரு பணியாக அனுப்பி வைக்கிறார். பாஸ்டரை அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லுவார், காப்ரியல் தூதனை ஒரு நாள் ஆண்டவர் கூப்பிட்டார், காப்ரியல் இங்கே வாங்கினார், என்ன ஆண்டவரேன்னு போய் நின்னான். இந்த நாசிரியத்தில் நாசிரியத் ஊரில் அங்கே யோசேப்புன்னு ஒருத்தன் இருக்கான் தெரியுமா, தெரியும் சாமி. அந்த யோசேப்புக்கு நியமிக்கப்பட்ட ஒரு கன்னிப்பெண் இருக்கான், அவர் பேர் மரியாள். நீ நேரிய மரியாத வீட்டில் போய் இதை சொல்லிட்டு வா அப்படின்னு தேவதூதன் காபிரியல் அனுப்புனா அப்படியே மரியாள் வீட்டுக்கு போயிட்டு அங்கே அப்படியே யோவன்னா வீடு, மார்த்தா வீடு, 4 வீட்டை பார்த்துட்டா போவான். மரியாள் வீட்டுக்கு போயிட்டு வந்தால் மரியாள் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவோம், இதை எங்களுக்கு அடிக்கடி சொல்லுவான். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு அப்படி ஒரு ஊழியக்காரரை பார்த்து பெரம்பூருக்கு போயிட்டு வா அப்படின்னார்.
அவர் பெரம்பூருக்கு போயிட்டு வர்ற வழியில் அயனாவரத்தில் ஒரு வீடு போனால் நல்லா உபசரிப்பாங்க, ரொம்ப அன்பாக பேசுவாங்க. அந்த வீட்டுக்கு போனால் காஃபி டிஃபன்லாம் கிடைக்கும், எல்லாத்துக்கும் மேலே அன்பு கிடைக்கும் அந்த வீட்டில். பிரியமானவர்களே உடனே அந்த ஊழியக்காரர் பெரம்பூர் போயிட்டு வரும்போது அப்படியே அயனாவரம் வீட்டுக்கு விசிட் பண்ணுறார். அந்த அயனாவரம் வீடு வேறு யார் வீடும் இல்லை, உங்கள் பாஸ்டர்மா வீடு. எங்கள் மாமியாரை பற்றி நிறையா கேள்விப்பட்டிருக்கிறேன், பார்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லை, ரொம்ப எல்லாத்தையும் அன்பாக பேசுவாங்க, எல்லாரையும் நல்லா உபசரிப்பாங்கன்னு. இந்த உதவி ஊழியர் பெரம்பூர் போயிட்டு வர்றவர் அயனாவரமும் போயிட்டு வந்துட்டார். அந்த ஊழியரே எனக்கு சொன்னது, இப்போ சுந்தரையாவே என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. பாஸ்டர் கேட்குறாரு, என்னப்பா போயிட்டு வந்தியா? ஆமாம். நேரே அங்கே தான் போயிட்டு வர்றியா? இவர் கொஞ்சம் பயம் உண்டாயிட்டு, வர்ற வழியில்ண்ணே இவங்க வீட்டுக்கும் போயிட்டு வாங்க. பாஸ்டர் ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன், பொய் சொல்லார். இதில் என்ன பொய் இருக்கு? பொய் சொல்லார். நீ பெரம்பூர்லேருந்து திரும்பி வரும்போது அங்கே போகணுங்கிற எண்ணம் வந்துச்சா? இங்கேருந்து புறப்படும் போதே உனக்கு அந்த பிளான் இருந்துச்சா? அப்படின்னு வர்ற வழியில் அப்படியே போயிட்டு வந்தேங்கிறிய, நீ போகும்போதே உனக்கு அந்த திட்டம் இருந்ததா? பொய் சொல்லாத, வர்ற வழியில் தான் அதை பிளான் பண்ணியா? அப்படின்னு இவர் உண்மையை ஒத்துக்கொண்டார். பாஸ்டர் அவரை கண்டித்து ஜெபம் பண்ணி விட்டார். பிரியமான இப்படிப்பட்ட அநேக மேலான ஒழுக்கங்களிலே நாங்கள் வளர்க்கப்பட்டபடியால் இன்றைக்கு நாங்கள் எங்களை தாழ்த்தி கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறோம், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைக்கு காபிரியல் தூதனை கூப்பிட்டு நீ மரியாள் வீட்டுக்கு போய்விட்டு வா, அதுவும் அவர் குறிப்பாக சொல்லுகிறார், நாசரே தூரில் யோசேப் எனும் புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு கன்னிகை இருக்கிறா, அந்த மரியாள் வீட்டுக்கு போ. மரியாள் வீட்டுக்கு போனால் அங்கே நிறைய மரியாள் இருக்காங்க, ஏதோ ஒரு மரியாள் வீட்டுக்கு போயிடாத, இவ்வளவு அட்ரஸ் கொடுத்து அனுப்புகிறார். இன்றைக்கு அப்படி ஒரு ஆளை அனுப்பினால் போய்விட்டு வருவதற்குள்ளாக அவர்களுக்கு எத்தனை வேலைகள் இருக்குமோ அத்தனை வேலைகளையும் முடித்து விட்டு வந்து விடுவார். ஒருவேளை அந்த மரியாள் வீட்டுக்கு போகாமல் வந்தாலும் வருவார். பிரியமானவர்களுக்கு முன் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, அதில் வேதனைகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு ஏற்ற ஒரு பலியாக, அப்பளுக்கற்ற ஒரு பலியாக இருக்க வேண்டியது தேவன் விரும்புகிறார். இந்த பலியின் மேலே ஊழியக்காரர்கள் வார்க்கப்படுகிறார். நாங்கள் இதை சொல்லும் போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், நாங்கள் இதை சொல்லும் போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், சில வேலை பெற்றோருக்கு கஷ்டமாக இருக்கும், பிந்திவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு இந்த பலி, நீங்க தான் உங்களுடைய வாழ்க்கை பலி. இப்படிப்பட்ட வாழ்க்கை அமைவதற்கு நாங்கள் எங்களை உங்கள் மேலே பலியாக ஊற்றுகிறோம், நாங்கள் எங்களை உங்கள் மேல் பலியாக ஊற்றுகிறோம், கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மேல் ஊற்றுகிறோம். எதற்காக? நீங்கள் தேவனுக்கு சுகந்த வாசனையாய் மாறும்படிக்கு. உங்களுடைய கிறிஸ்டியன் லைஃப், உங்க ஃபெய்த், ஃபெய்த்னு சொன்னா உங்க மார்க்கம், உங்கள் விசுவாச வாழ்க்கை தேவனுக்கு உகந்த ஒரு பலியாக இருக்கு. இப்படி உடுத்துங்க, இப்படி செய்யுங்க, இப்படி போகாதீங்க, இப்படிலாம் செய்யாதீங்க, இப்படி குறித்த நேரத்துக்கு வாங்க, ஆராதனைகளில் பங்கு பெறுங்க, இதெல்லாம் கஷ்டமாக இருக்கும், தோல் உரிக்கிற மாதிரி இருக்கும், வெட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் எவ்வளவாய் நாம் விட்டு கொடுக்குறோமோ அவ்வளவாக நாம் பலியாக போகிறோம். ஆனால் ஜீவானந்தம் அவர்களுக்கே உரிய வேடிக்கையான பாணியில் சொல்லுவார். ஒரு நாள் ஒரு ஸ்திரீ அங்கே போஜன பலி தயாரிக்கும்படி, சமூக தப்பம் தயாரிக்கும்படி, போஜன பலி தயாரிக்கும்படி கோதுமையை போட்டு உரலில் இடிக்கிறான், ஒரு நல்ல மெல்லிய மாவாகும்படி இடிக்கிறான். அங்கே ஒரு சின்ன கோதுமை, அதுக்கு இந்த இடிபட இஷ்டம் இல்லை. ஒவ்வொரு முறையும் அந்த உலக்க அந்த மக்கள் ஒன்று அப்படி அப்படி நகர்ந்துக்கிறான், என்ன போனால் இடி இடின்னு இடிக்கிறாரு, இடி இடின்னு இடிக்கிறாருன்னு சொல்லி அந்த கோதுமை மணிக்கு இடிபட இஷ்டம் இல்லை, இடிப்பட்டால் மாவாயிடும். மாவானா அந்த மாவை மெல்லிய மாவாக சலித்து ஒரு போஜன பலியாக செய்யலாம், ஆனால் இந்த கோதுமைக்கு இடிபட இஷ்டம் இல்லை. இடிக்கும்போது அப்படியே எகிரி வெளியே குதிச்சிடுச்சு. அந்த ஸ்திரீ, அந்த ஸ்திரீ தான் சபை பாஸ்டர். இது வெளியே எகிரி குதிச்ச உடனே அந்த கோதுமை எடுத்து திரும்ப உள்ள போட்டு திரும்ப இடிக்கிறார். உள்ள போட்டு இடிக்கிறத பார்த்தோன்னா மற்றதெல்லாம் மாவாகுது, இந்த கோதுமைக்கு இஷ்டம் இல்லை. இன்னொரு தடவை அந்த உலக்க வரும்போது இந்த கோதுமை அப்படி ஒரு குதி குதிச்சு நல்லா தள்ளி போய் விழுந்துருச்சு. அப்பாடா அந்த உலக்கைக்கு தப்பிச்சோம் அப்படின்னு அந்த கோதுமை நினைச்சு. அப்போ தான் அங்கே ஒரு கோழி மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, கோய் கோய் ஒரு கோழி மேய்ந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த கோழி அங்கே எகிரி குதிச்சு அந்த கோதுமையை லபக்குன்னு சாப்பிட்டுட்டு, நீ உரல்ல மாவானன்னா
தேவ சமூகத்துல சமூக தப்பமாக போஜன பலியாக மாறுவாய், இல்லைனா கோழி வாயில போய் நீ பேஸ்டாவ. ஏதோ ஒண்ணு கண்டிப்பா நடக்கும். உன் வாழ்க்கை சின்ன பின்னமாக மாறிவிடும். இந்த அடி உனக்கு பிடிக்கல, இங்க மெல்லிய மாவாக மாற பிடிக்கல, தேவனுக்கேற்ற பலியாக மாற பிடிக்கல, இங்க பலி செலுத்தும்படியாக துண்டு துண்டா வெட்டுறது பிடிக்கல, நீ எகிரி குதிப்ப, யாரோ உன பிடிச்சு துண்டு துண்டா வெட்டுமா? பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு உகந்த காணிக்கையாக பலியாக இருக்க வேண்டும். அடுத்த குறிப்புக்கு வேகமாக நான் கடந்து போக விரும்புகிறேன். வாசியுங்கள் எபிரேயர் 13:15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். மூன்றாவது, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். வேதத்துல ரெண்டு இடம் வரும், உதடுகளின் காளை, உதடுகளின் கனின்னு வரும். சிலர் என்ன நினைச்சுக்கிறாங்க, நல்லா ஸ்டைலா ஸ்தோத்ரம் 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 அப்படின்னா உதடுகளின் கனி, ஸ்தோத்ரம் 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 அப்படின்னு சொன்னா உதடுகளின் காளை அப்படின்னு வச்சுக்கோங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம். ஓசியா 14 நம்ம வாசிக்கிறோம், 2 வாசியுங்கள். ஓசியா 14:2. ஓசியா 14:2. வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். இவங்கெல்லாம் இப்ப கர்த்தரிடத்துல திரும்பாம இருக்கிறாங்க, கர்த்தருக்கு புறம்பா இருக்கிறாங்க. அங்கே அவர் சொல்லுகிறார், வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவரை நோக்கி, தேவரீர் எங்கள் அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும் அப்படின்னு கெஞ்சிங்க. இவங்க தேவனோட்டு புறம்ப போயிட்டாங்க, இப்ப தேவனிடத்துல மனம் திரும்பி வர்றாங்க. ஆண்டவரே எங்கள் அக்கிரமத்தை நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தரணும் என்று கெஞ்சிங்க. அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். ஒரு பலி, ஒரு பாவத்தினால வேதனையினால பலி செலுத்தும், அது ஒரு தகன பலி. போஜன பலி பழத்தை செலுத்துறோம், கனியை செலுத்துறோம், அது சமாதானத்தின் நாட்களில் சமாதான பலியில். அங்க போய் ஆட்டு மாட்டெல்லாம் வெட்ட வேண்டாம். ஆனா பலி என்றால் வேதனை இருக்கும். இங்க திரும்ப நம்ம வாசித்த வசனத்துல கவனிங்க, 13:15. எபிரேயர் 13:15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். எப்போதும், எப்போதும் என்றால் நல்ல காலம் கெட்ட காலம் எதிர்பாரான சூழ்நிலைகள் எப்போதும் ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ், ஐ பிரைஸ் யூ ஜீசஸ், நன்றி ஆண்டவரே என்று எல்லா சூழ்நிலையிலும் அவரை துதிக்கிற ஒரு பழக்கம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எதிர்மாறான சூழ்நிலைகள் வருவது நமக்கு நல்லது, அதான் நம்மை தேவனை கிட்டிச்சேர செய்கிறது என்று தாமஸ் கெம்பியஸ் எழுதுகிறார். அவருடைய கிறிஸ்துவின் அனுஷ்டாந்தங்கள், இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்ற ஒரு நூல் உண்டு. உங்களை எத்தனை பேர் இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் அனுஷ்டாந்தங்கள் வாசித்திருக்கீங்க? கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். எனக்கு தெரிந்து 1.5 தான் நான் பார்க்குறேன், 2-3 கை தான் பார்க்குறேன். நூல் வாசிக்கக்கூடிய பழக்கம் உள்ளவர்கள் தயவுசெய்து கண்டிப்பாக இந்த நூலை வாசியுங்க, கிறிஸ்துவின் அனுஷ்டாந்தங்கள். நான் பல முறை வாசி ஒரே நூலை பல முறை வாசித்திருக்கிறேன் என்று சொன்னால் இந்த ஒரு நூலை வாசித்திருக்கிறேன். பிரியமானவர்களே, சாது சுந்தர் சிங் சொல்லுவார், அதை யோவான் தான் முதலாவதாக எழுதினார், பின்பு தாமஸ் கெம்பிஸ் அதை காப்பி பண்ணினார் என்று சொல்லுவார். பாஸ்டர் சுந்தரையா மேஜையிலே பிரியமானவர்களே, பைபிளுக்கு பக்கத்தில் இந்த இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்ற நூல் இருக்கும், தமிழில் கிறிஸ்துவின் அனுஷ்டாந்தங்கள் என்று சொல்லுவார். மிக அருமையான கருத்துக்கள் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அதில் தாமஸ் கெம்பிஸ் எழுதுகிற ஒரு கருத்து, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற உபத்திரவங்கள் கஷ்டங்கள்
இவைகள் தான் நம்மை கர்த்தரை அண்டி சேர பண்ணுகிறோம். ஜெபிக்கிறோம், ஆலோசனைக்காக காத்திருக்கிறோம், ஆண்டவர் என்ன செய்கிறார்னு பார்க்குறோம், ஆண்டவருடைய விடுதலையை வாஞ்சிக்கிறோம், ஆண்டவரை கிட்டி சேருகிறோம். இந்த உபத்திரவங்கள் வருவதுதான் நம்மை ஆண்டவரை கிட்டி சேர பண்ணுகிறது. இந்த உபத்திரவங்களுக்காகவும் நாம் மகிழ வேண்டியதாக இருக்கிறது, கர்த்தரை துதிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஒருவேளை நல்ல காலம் நாம் கர்த்தரை மறக்க பண்ணிவிடும், நல்ல காலம் நமக்கு கெடுதியானது. ஆனால் துன்பகாலம் ஒருபோதும் நமக்கு கெடுதியானதல்ல, துன்பகாலம் நம்ம இன்னும் இறைவனை கிட்டி சேர பண்ணுகிற ஒரு அருமையான நேரம். பிரியமானவர், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நல்ல விடுதலையோடு கூட கர்த்தரை துதித்து பகலகு. அப்போ அதில் வேதனை இருக்கும், ஒரு பெரிய நஷ்டம் கஷ்டம், நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு பிரச்சனை, தாங்கொன்னா பாடுகள் என்று பாடுகிறோம். பிரியமானவர்களே, அந்த நேரத்திலும் கூட கர்த்தரை துதிக்கிற ஒரு துதி நம்முடைய வாயில் இருக்கும், அதான் பலி. வேதனையாக இருக்கும், தோல் உரிக்கப்படும், அப்போ தான் நம்ம யாருன்னு தெரியும், நம்முடைய மாம்சம் வெளிப்படும். எல்லாம் ஆழமான காரியங்கள் விவரித்து சொல்ல நேரம் இல்லை. ரத்தம் சிந்தப்படும், நம்ம ஜீவன் சிந்தப்படும். வெளியே தோல் அழகாக இருக்கு, தோல் உரிக்கப்படும். அப்போ தான் ஸ்தோத்திரம் பண்ணுறோமா ஸ்தோத்திரம் பண்ணலையா, சபையில் பாட்டு பாடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கை தட்டுறதெல்லாம் எளிது. வாழ்க்கையில் பிரச்சனைகள் வழியாக போகும்போது அந்த காலத்திலும் எந்த காலத்திலும் ஸ்தோத்திர ஆண்டவரே என்று சொல்லுகிறதான் ஒரு பலி, ஒரு காணிக்கை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எப்போது நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு துதிக்கிற ஒரு துதி இருக்கும், ஏனால் அது நாம் செலுத்தத்தக்க ஒரு பலி. பழைய ஏற்பாட்டிலே மிருகங்களை பலியிட்டார்கள், அது நிழலாட்டமாக இருந்தது. இயேசு சிலுவையிலே பலியானார், அது நிஜமாக இருந்தது. இந்த ரெண்டு பலிகளும் மாம்சத்திலே சரீரத்திலே நிறைவேற்றப்பட்டன. நமக்கு ஒரு ஆவிக்குரிய பலி இருக்கிறது. ஆவிக்குரிய பலி என்ன என்று கேட்டால், ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பலி என்ன என்று கேட்டால், பிரியமான எந்த சூழ்நிலையிலேயும் அவரை துதிப்பது, அவரை ஸ்தோத்தரிப்பது. மூன்றாவதாக, மிக முக்கியமான ஒன்று, ரோமர் 15:15. ரோமர் 15:15. அப்படி இருந்தும் சகோதரரே, உரஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலி ஆகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாய் இருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனாகும் பொருட்டு தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படிக்கு இவைகளை நான் அதிக தைரியமாய் எழுதினேன். பிரியமானவர்களே, ஒருவேளை வாசித்த உடனே இந்த வசனம் முழுவதும் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். அப்படி இருந்தும் சகோதரரே, புறஜாதியாராகிய பலி, இங்க பலி யாரு, புறஜாதியார், இயேசுவை அறியாதவர்கள் அப்படின்னு வச்சுக்கோ. புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு, அங்க அவர் சொல்றாரு உங்க பலியின் மேல நான் வார்க்கப்படுறேன். இங்க இந்த புறஜாதியாராகிய பலியின் மேல பரிசுத்த ஆவியானவர் வார்க்கப்படுகிறார். பரிசுத்த ஆவியை அவங்க பெற்றுக்கொள்றாங்க, அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்றாங்க. கொர்நேலி வீட்டில் பரிசுத்தாவி வந்தார், சமாரியாவில் பரிசுத்தாவி பொருள்ந்தள்ளப்பட்டார், எபேசு பட்டணத்தில் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார்கள். நாம் எல்லாரும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். புறஜாதியாராகிய பலி பரிசுத்தாவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு. தேவனுக்கு பிரியமான பலி என்று சொல்வதை காட்டிலும் தேவன் அங்கீகரிப்பதற்கு ஏற்ற பலியாக, கரை திரை புழையற்ற, கண் ஊனமும் இல்லை, கால் ஊனமும் இல்லை, ஊனமும் இல்லை, நோய் நொடியும் இல்லை, ஒரு நல்ல பலி என்று சொல்லுகிறோம். இயேசு எப்படி அப்பழுக்கற்ற ஒரு பலியாக இருந்தாரோ அதே போல தேவனுக்கு பிரியமான என்றல்ல, தேவன் அங்கீகரிக்கத்தக்க வேண்டுமானால் உங்களுடைய வேதாகமத்திலே மார்ஜினில் கரையிலே குறித்து கொள்ளுங்கள். தேவன் அங்கீகரிக்கத்தக்க, தேவனுக்கு பிரியமான என்றல்ல, தேவன் அங்கீகரிக்கத்தக்க பலியாகும்படிக்கு. யார் தேவன் அங்கீகரிக்கத்தக்க பலியாகிறார்? புறஜாதியார், கிறிஸ்துவை அறியாதவர்கள். அவர்களை யார் கொண்டு வந்து பலிபீடத்தில் வைக்கிறார்? பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே அப்போஸ்தலன் அவர்களை பலிபீடத்துக்கு வைக்கிறார். இங்கே பலி ஆகும்படிக்கு என்று இருக்குது மூல பாஷையிலையும் ஆங்கிலத்திலையும். ஆஃபரிங்கார், பலிபீடத்திலே ஏற்றும்படிக்கு, பலிபீடத்தில் தூக்கி வைக்கும்படிக்கு. இந்த சுவிசேஷத்தினாலே இந்த மெசேஜை கொடுத்து
அவர்களை நான் அழைத்து கொண்டு வந்தேன். இதற்கு என்னை தேவன் ஒரு ஊழியக்காரனாக வைத்திருக்கிறார். இவர் சுருக்கமாக சொன்னா என்ன பலி, நம்ம செலுத்தக்கூடிய பலி என்ன? புறஜாதியாரை தேவனுக்கு ஏற்ற பலியாக கொண்டு வருவது, தேவனுக்கு ஏற்ற பலியாக கொண்டு வருவது. பிரியமானவர்களே, பிரதர் செல்வம் வர்றார், அருமைராஜ் வர்றார், முதல் வரிசையில் இருக்காங்க, பேர் சொல்லி சொல்றேன், அருமைராஜ் வர்றார், சவுந்தரராஜ் வர்றார். இவங்க கர்த்தருக்கு பலியை கொண்டு வர வேண்டும் என்றால் பிற இனத்தவரை, ரட்சிக்கப்படாதவர்களை, வெறுமனே ரட்சிப்புக்களை நடத்தி அல்ல, அந்த பிற இனத்தவரும் தேவன் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு பலியாக அவர்களை மாற்றி அவர்களை பலிபீடத்தில் ஏற்றி தேவனுக்கு உகந்த காணிக்கையாக மாற்றுவது தான் நாம் செலுத்துகிற பலி. ஒரு 10 பேரை கூட்டு வந்தேங்கிறத பலி அல்ல, அந்த 10 பேர் கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக இருக்கணும். இன்றைக்கெல்லாம் நிறைய இடத்துல காசு தரோம், நீ இந்த வருஷம் 2 பேரை கூட்டு வந்தால் தான் உனக்கு வந்து ஒர்க்கர் சப்போர்ட் கிடைக்கும், நீ ஒரு வருஷத்துக்கு என்ன உனக்கு ஒர்க்கர் சப்போர்ட் கொடுத்து என்ன பிரயோஜனம், ஒரு 10 பேரை கூட நீ சேர்க்கலையே அப்படின்னு ஒரு டார்கெட் வச்செல்லாம் இன்றைக்கி ஊழியம் செய்கிறேன், ஒரு டார்கெட் வச்செல்லாம் ஊழியம் செய்கிறேங்க. அப்படி 10 பேரை கூட்டு வர்றதில்லை, 10 பேர் பலிபீடத்தில் ஏறணும். அதைத்தான் ஒரு பரிசுத்தவான் இப்படி கமெண்ட்ல எழுதுறாரு, த ஜென்டைல்ஸ், கிறிஸ்துவை அறியாதவர்கள் என்று வைத்துக்கொள்வோம், த ஜென்டைல்ஸ் கன்வெர்டட் பை ஹிம், கன்வெர்டட் பை பால், பவுலினாலே ரட்சிப்புகளை நடத்தப்பட்ட அந்த பிற இனத்தவர் மக்கள் கூட்டத்தார், கன்வெர்டட் பை ஹிம் அண்ட் டெடிக்கேட்டட் டு த சர்வீஸ் ஆஃப் காட், அவங்க தேவனுடைய ஊழியத்துக்காக அர்ப்பணிக்கப்படுகிறார்கள். They are his sacrifices and oblation. அவர்கள் தான் பவுல் செலுத்துகிற பலியும் காணிக்கையுமாக இருக்கிறார்கள். என்றைக்கு நாம் ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிறவர்கள், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அவங்களும் இறைப்பணி என்று செய்யும் போது அது நீங்கள் செலுத்துகிற தேவனுக்கு ஏற்ற பலியாக காணிக்கையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, முன்பு நான் ஒரு முறை சொல்லியிருக்கிறேன், அநேக ஆண்டுகளுக்கு முன்பு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஃபுல் காஸ்பல் பெண்டெகோஸ்டலிக் சர்ச் ஜெனரல் கன்வென்ஷன் பாஸ்டர் தாமஸ் ஐயா இருக்கும்போது நான் பேசுவதற்காக போயிருந்தேன். கூட்டத்துக்கு முன்பாக ஒரு பாஸ்டர் வந்து எனக்கு வணக்கம் செலுத்தி, ஐயா என்ன தெரியுதா என்று சொன்னார்கள். தெரியலே என்று சொன்னேன். நீங்கள் இந்த பகுதியில், சென்னா நகர் பகுதியில் டிபி சத்திரம் அங்கே கூட்டம் நடத்தும் போது தான் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்றால் ரொம்ப சந்தோஷம்னு, நீங்கள் சாட்டர்டே டேரிங் மீட்டிங் நடத்தும் போது தான், அபிஷேக கூட்டம் நடத்தும் போது தான் நான் அபிஷேகம் பெற்றேன் என்றால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ஐயா நீங்கள் தான் எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தீங்க அப்படி என்று சொன்னால் என்னுடைய சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. இப்போது நான் சென்னையில் நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன், 52 பகுதியிலே நான் ஊழியம் செய்கிறேன் என்று தன்னை அறிமுகப்படுத்தினார். என்னடுத்து என்னுடைய கூட்டத்தில் ரட்சிக்கப்பட்டு என் மூலமாக அபிஷேகம் பெற்று ஞானஸ்நானம் பெற்று ஒரு இன்றைக்கு ஊழியம் செய்கிறாரே என்பது மகிழ்ச்சியாக இருந்தது. அவரோடு கூட ஒரு 5-6 பேர், 10 பேர் நின்றிருப்பார்கள். சொன்னார், இவளெல்லாம் எங்கள் சபையை சேர்ந்தவர்கள், கன்வென்ஷனுக்காக நாங்கள் மெட்ராஸ்லேருந்து வந்திருக்கிறோம் என்று சொன்னார். இன்னும் அதில் ஒரு விசேஷித்த சிறப்பான காரியம் என்னவென்றால், அந்த ஃபுல் காஸ்பல் பெண்டெகோஸ்ட் சர்ச்சில் எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்த, திருமுழு கொடுத்த பாஸ்டர் மாத்தூர் லாசரஸ் ஐயா, அவர்கள் ஒரு கிளைச்சபை ஊழியர், அவரும் அந்த கன்வென்ஷன் கூட்டத்துக்கு வந்திருந்தார். அவர் முன்பாக நான் கன்வென்ஷன் பிரசங்கியார நிற்பதற்கே எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. பிரியமானவர்கள், என்னுடைய முதல் வார்த்தையை தொடங்கும் போது நான் சொன்னேன், இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் நாங்கள் 4 தலைமுறையாக பங்கெடுக்கிறோம், இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் நாங்கள் 4 தலைமுறையாக பங்கெடுக்கிறோம். பிரியமானவர்கள், எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்த பாஸ்டர் அங்கே இருக்கிறார், என்னிடத்தில் ஞானஸ்நானம் பெற்ற ஒரு பாஸ்டர் இங்கே வந்திருக்கிறார்,
அவரிடத்திலே ஞானஸ்நானம் பெற்றவருடைய சபை விசுவாசிகள் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறார்கள். நாங்கள் நான்கு தலைமுறையாக இங்கே நிற்கிறோம் என்று சொல்லி தான் என்னுடைய பேச்சை ஆரம்பித்தேன். அநேகர் அந்த நேரத்தில் மகிழ்ச்சியிலே கரவொலி எழுப்பினார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறது மாத்திரமல்ல, நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற அந்த ஆத்துமாக்கள் பிரியமானவர்களே பலிபீடத்தில் ஏறத்தக்க ஆடுகளாக மாற வேண்டும். குப்பைமேட்டில் வாழ்ந்து கொண்டு, சினிமா கொட்டையில் பிளாக்ல டிக்கெட் விற்று கொண்டு, குடிக்கும் கஞ்சாவுக்கு அடிமையாக இருந்து, பிரியமானவர்களே உலக பிரகாரமான நாகரிகம் பெற்றிருந்த ஒருவர் வருகிறார், நம்மோடு இணைகிறார், கர்த்தருடைய வார்த்தையிலே வளருகிறார், மகிமையான கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார். இவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. Converted and dedicated to the Lord's service. அதான் நம்ம கொண்டு வர்ற சாக்ரிஃபைஸ், அதான் நம்ம கர்த்தருடைய பலிபீடத்தில் ஏற்றுகிற பலிகள். பிரியமானவர், என்னிடத்துல விபிஎஸ்ல படித்த பிள்ளைகள் எத்தனையோ பேர் இன்றைக்கு உலகளாவிய ஊழியங்களில் இருக்கிறார். சண்டே ஸ்கூலில் படித்த பிள்ளைகள் எத்தனையோ நிகழ்ச்சிகள், ஒரு வேளையா வயது 60 விட்டது, அதனால பல நிகழ்ச்சிகளை சொல்லுகிறீர்கள் என்று நீங்கள் சொல்ல, அநேக ஆண்டுகளுக்கு முன், ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில் ஒரு பாஸ்டரை டெடிகேட் பண்ணுறாங்க, ஒரு பெரிய சபை. அந்த டெடிகேஷன் ஆராதனைக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க, சும்மா ஒரு கெஸ்டாக, விருந்தாளியாக. அந்த ஆராதனை நடத்துகிறது அசம்பிளிஸ் ஆஃப் சபையில் உள்ள ஒரு பிரஸ்பிட்டர். அன்றைக்கு செய்தி கொடுக்க வந்திருந்தது அசம்பிளிஸ் ஆஃப் காட்ல உள்ள ஒரு உலக பிரசித்தி பெற்ற பிரசங்கியார். நான் சும்மா போயிருந்தேன். பிரியமானவர்கள், அந்த பிரதிஷ்டை வேளையில் அதை நடத்தியவர் என்னை கூப்பிட்டு அந்த பிரதிஷ்டை ஜபத்தை செய்யும்படியாக சொன்னார்கள். பொதுவாக அந்த ஜபத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டார். அந்த ஊழியக்காரரை பிரதிஷ்டை பண்ணும்போது, அவரையும் அவருடைய மனைவியும் பிரதிஷ்டை பண்ணும்போது நான் அழுதுவிட்டேன். ஏன் அழுதுவிட்டேன் என்று சொன்னால், அவருடைய மனைவி சிறு வயதிலே ஒரு 5-6 வயதாக இருக்கும்போதே என் மூலமாக அபிஷேகம் பெற்ற ஒரு பிள்ளை, சிறு வயதிலே அபிஷேகம் பெற்ற பிள்ளை. காலங்கள் கடந்து போயின்னா, நான் சென்னையில் ஏசியில் பாஸ்டர் சண்டே ஸ்கூல் எடுக்கும்போது அந்த பாஸ்டர் என் விபிஎஸ்ல என் ஸ்டூடெண்ட், சண்டே கிளாஸில் பாஸ்டர்மா அவருடைய ஸ்டூடெண்ட். இவங்க ரெண்டு பேரும் திருமணம் ஆகியிருக்கிறாங்க. இந்த ரெண்டு பேரையும் ஊழியத்துக்கு பிரதிஷ்டை பண்ணுகிற வாய்ப்பு எனக்கு வந்து எண்ணி பார்க்க முடியலை. கர்த்தருடைய செயல்கள் ஆச்சரியமானவை. நம்ம ஊழியத்தில் உள்ள மகிழ்ச்சி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவது மாத்திரமல்ல, அந்த ஆத்துமாக்களை பலிபீடத்தில் ஏறத்தக்க ஆடுகளாக மாற்ற வேண்டும். எத்தனையோ உதாரணங்களை நான் சொல்லிக்கொண்டே போகிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் வெறுங்கையாக வரக்கூடாது. பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. த ஜென்டைல்ஸ் கன்வெர்டட் பை ஹிம் அண்ட் டெடிக்கேட்டட் டு த சர்வீஸ் ஆஃப் காட் All his sacrifices and oblation. கிறிஸ்துவை அறியாதவர்கள் கிறிஸ்துவை அறிந்து கொண்டு தேவனுக்கேற்ற பலிகளாக, காணிக்கைகளாக அவர்கள் மாறும்போது, அதுவே நாம் தேவனுக்கு செலுத்தத்தக்க ஆவிக்குரிய பலிகளாக இருக்கின்றன. நாம் செலுத்தத்தக்க ஆவிக்குரிய பலி என்றால் என்ன? முதலாவது நம்முடைய வாழ்க்கை. இரண்டாவதாக, பிரியமானவர்கள், நம்முடைய வாழ்க்கை மாத்திரமல்ல, எல்லா சூழ்நிலைகளிலும் நம் தேவனை துதிப்பது. மூன்றாவது, ஆத்துமாக்களை ஆதாயம் என்பது. பலிபீடத்தில் ஏறத்தக்க ஆடுகளாக அவர்களை உருவாக்குவது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். உங்களுக்கு திருமணம் ஆகுது, ஒரு பெரிய மகிழ்ச்சி. திருமணம் ஆனதோடு இந்த மகிழ்ச்சி நின்று விடாது, பிள்ளைகள் பிறக்க வேண்டும். அவர் நமக்கு பிள்ளைகள் பிறக்கும் போது ஒரு பெரிய மகிழ்ச்சி. இந்த பெரிய மகிழ்ச்சி எப்போது நிறைவாகிறது? இந்த பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகி, ஏதோ நாம் திருமணம் செய்தால் நமக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள் என்பது மகிழ்ச்சியாக முடிந்து விடாது. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையில் திருமணம் ஆக வேண்டும். திருமணம் ஆகி அந்த பிள்ளைகளுக்கு குழந்தை பிறக்க வேண்டும். அந்த பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் போது நம்முடைய சந்தோஷம் ஓரளவுக்கு நிறைவாகிறது. அதே போல நம்ம ஏதோ நம்ம கர்த்தருக்குள்ள வந்துட்டோம்னா உண்மையான சந்தோஷம் கிடையாது. நமக்கு ஆத்துமாக்கள் உண்டாக வேண்டும்.
ராகேல் சொல்லுகிற எனக்கு பிள்ளை தாறு இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்று சொல்லுகிறேன். யாரும் மலடியாக இருக்க விரும்ப மாட்டேன், பிள்ளை பாக்கியத்தை விரும்பாங்க, பிள்ளை தாறு இல்லாட்டா சாகிறேங்க. அதே போல உண்மையாக கிறிஸ்துவுக்குள் பிறந்தவர்கள் என்ன ஜெயிப்பாங்க? ஆண்டவர் என் மூலமா ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும், இல்லைன்னா நான் செத்து ஒழிகிற ஆண்டவர். கிறிஸ்துவின் அன்பு நம்மை நெருக்கி ஏவணும். ஏன் இப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் மலடியாக இருக்கு? ஏதோ வாரேன் போறேன், ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சு, என் மூலமா ஒரு ஆத்மா கூட ரட்சிக்கப்படலையே, எனக்கு பிள்ளை தாரம் இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்று சொல்லணும். அப்படிதான் ராகேல் ஜெபித்தான், அப்படிதான் ராகேல் ஜெபித்த. அன்னைக்கு ஒரு இதை சொல்லும் போது சொன்னார், பிள்ளை பெறாத மலடியை மகிழ்ந்து கழிகூறுன்னு இருக்கு, அதனால எனக்கு பிள்ளைகளே பிறக்கல சந்தோஷமா இருக்குன்னு. இப்படியும் சில மலட்டு ஜென்மங்கள் இருக்கு. அவர் அவர் மூலமா யாருமே ரட்சிக்கப்படல, அதனால சந்தோஷமா இருக்காரு. ஏன்னா கடைசியில் பார்த்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்த வீட்டு பிள்ளையெல்லாம் பிடிச்சி வளர்ப்பாங்க. அப்படிதான் இந்த சபைக்கு போனவங்க அந்த சபைக்கு போனவங்க, அவர் இருந்த சபையில் இருந்தவங்க பத்து பேரை கூட்டு போய் ஒளிய ஆரம்பித்தார். ஏன்னா ராகேல் பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து அழிகூறு, உலகத்தில் உள்ள பிள்ளைலாம் உன் பிள்ளைன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி இன்னொரு சபையில், அவர் எந்த சபையில் இருந்தாரோ அந்த சபையிலேருந்து பத்து பேரை கூட்டு போய் சபை ஆரம்பிச்சிட்டார். ஆத்ம பாரம் வேணும். சரி, எனக்கு பிள்ளை பிறந்துடுச்சு, என் பிள்ளைகள் திருமணமாகி அந்த பிள்ளைகளுக்கு பிள்ளை பிறக்க வேண்டும். நான் யாரை கர்த்தருக்குள்ளே நடத்துகிறேனோ அவர்கள் ஆத்ம ஆதாயம் செய்கிறவர்களாக மாற வேண்டும். பிரியமானவர்களே, அதுதான் நாம் செலுத்தத்தக்க காணிக்க. ஒரு நல்ல வேத பகுதியை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். வேதாகமத்தில் என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 60:20-21 வசனங்களை வாசிக்க போகிறோம். ஒருவேளை சிலர் இந்த வசனத்தை கவனித்திருக்க மாட்டீர்கள், எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 60:20 வசனம் வாசியுங்கள். இஸ்ரவேல் புத்திரர் சுத்தமான பாத்திரத்தில் காணிக்கை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருகிறது போல உங்கள் சகோதரர்கள் எல்லாரையும் அவர்கள் குதிரைகளின் மேலும் ரதங்களின் மேலும் குலாரி வண்டிகளின் மேலும் கோவேறு கழுதைகளின் மேலும் வேகமான ஒட்டங்களின் மேலும் சகல ஜாதிகளிடத்திலிருந்து எருசலேமில் உள்ள கர்த்தருக்கு காணிக்கையாக என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, வாசித்தவொன்னு அவங்களுக்கு புரியாது. இப்போ சிலர் பின்மாறி அங்கே பிற மக்கள் கூட்டத்தில் இருக்கிறாங்க, பிற ஜாதியாராக இருக்கிறாங்க, அவங்க வெளியே போயிட்டாங்க. இன்னும் சிலர் ரட்சிக்கப்படாமல் பிற இனத்தவராக இருக்கிறாங்க. இப்போ அங்கே அவர் சிலரை பற்றி சொல்கிறாரு, அவர்கள் இப்படி எல்லா ஜாதிகளிலும் இருந்து கர்த்தருக்கென்ற ஒரு கூட்டத்தை கொண்டு வருவார்கள். அப்படி கர்த்தருக்கென்று அவர்கள் கொண்டு வருகிற அந்த கூட்டத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அவர்கள் எல்லாரையும் அவர்கள் காணிக்கையாக கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வருவார்கள். கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வருவார்கள், அது அவங்க கர்த்தருக்கு கொண்டு வருகிற காணிக்கை. எல்லா ஜாதிகளிலும் இருந்து இவங்க ஒரு சிலரை எங்க கொண்டு வருவார்கள்? கர்த்தருடைய பர்வதத்துக்கு, சேனைகளின் கர்த்தருடைய பர்வதத்துக்கு. எங்கே இருக்கிற சேனைகளின் கர்த்தருடைய பர்வதம்? எருசலேமில் இருக்கிற சேனைகளுடைய பர்வத கர்த்தருடைய பர்வதத்துக்கு. இன்றைக்கு சொன்னால் சபைக்கு, கர்த்தருடைய சபைக்கு. இவர்கள் ஆத்துமாக்களை எப்படி கொண்டு வருவார்கள்? காணிக்கையாக கொண்டு வருவார்கள். அப்ப நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வருகிற பலி எவைகள்? நம்முடைய வாழ்க்கை ஒரு பலி, ஸ்தோத்திரம் ஒரு பலி, ஆத்துமாக்கள் ஒரு பலி. ஆத்துமாக்களை கொண்டு வரணும், கொண்டு வருவார்கள். எங்கிருந்து கொண்டு வருவார்கள்? பல ஜாதிகளிலிருந்து கொண்டு வருவார்கள். இப்ப செல்வத்தை குறித்து ஆண்டவர் சொல்லணும், செல்வம் சேனைகளுடைய பரிசுத்த எருசலேமில் உள்ள பரிசுத்த பர்வதமாக சேனைகளுடைய கர்த்தருடைய இடத்துக்கு, சபைக்கு. செல்வம் என்ன பண்ணுவாரு? பல ஜாதிகளிலிருந்து சிலரை கொண்டு வருவார். அதான் அவர் கொண்டு வர்ற காணிக்க. வெறும் கையை வீசிட்டு கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு அப்படின்னு கைவீசிட்டு வரப்படாதான். சபைக்கு வரும்போது பல ஜாதிகள் இருந்து, பல ஜாதிகள் என்று சொன்னால் ட்ரக் அடிக்ஸை கூட்டு வரணும், ஒருவேளை மதுக்கு அடிமையானவர்களாக இருக்கலாம். இது யாரையா கூட்டு வர்றோம் அப்படின்னு பார்க்கணும். நல்ல படித்த மேதாவிகளாக இருக்கலாம், ஒருவேளை விபச்சார தொழில் நடத்திக்கிட்டு இருக்கலாம்,
இல்ல இந்த பிசுறுப்பு இருக்கிறவங்களா இருக்கல, பிசுறுப்பு இருக்கிறவங்க ஊசி மணி பாசி வைக்கிற நரிக்குறவர்களா இருக்கலாம், இறை நம்பிக்கையே இல்லாத நாத்திகர்களாக இருக்கலாம், தத்துவ ஞானிகளாக இருக்கலாம், தெய்வம் அல்லாதவர்களை தெய்வம் என்று வணங்குகிறவர்களாக இருக்கலாம், படைத்தவனை விட்டுவிட்டு படைப்புகளை வணங்குகிறவர்களாக இருக்கலாம், பல ஜாதிகள். இவர்களையெல்லாம் பிரியமானவர்களே சபைக்கு கூட்டிட்டு வரணும், அதான் நீங்க கொண்டு வர்ற காணிக்கு. அதனால்தான் வேதம் சொல்லுது பழைய ஏற்பாட்டில் வெறுங்கையனாக தேவ சமூகத்துக்கு வரக்கூடாது. நீங்க கொண்டு வந்திருக்கிற காணிக்கையெல்லாம் எடுங்கன்னு அவசரமா பர்ஸ்ல இருந்து ஒரு 10 ரூபாய் எடுத்து போடுறது அந்த காணிக்கை அவர் சொல்லுது. இந்த வசனத்துல வாசிக்கிறோம், திரும்ப வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் சுத்தமான பாத்திரத்தில் காணிக்கை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருகிறது போல உங்கள் சகோதரர் எல்லாரையும் அவர்கள் குதிரைகளின் மேலும் எல்லாத்தையும் வச்சுட்டு எருசலேமில் உள்ள கர்த்தருக்கு காணிக்கையாக என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வருவார்கள். கொண்டு வரணும். நீங்க எத்தனை பேர் கொண்டு வந்திருக்கிறீங்க? சிலர் சொல்லுவாங்க நான் வந்ததே பெருசு, என்ன நான் கொண்டு வந்தேன் அதே பெருசு, நான் யாரையா கொண்டு வரேன். ஆனா வெறுங்கையா வரக்கூடாது, ஆத்துமாக்களை கொண்டு வரணும், சபைக்கு கொண்டு வரணும். அது எப்படி கொண்டு வரணுமா? அங்க முன்னால நம்ம வாசித்தோம், வாசிங்க. கர்த்தருடைய ஆலயத்தை கொண்டு வருகிறது போல உங்கள் சகோதரர் எல்லாரையும் எப்படி கொண்டு வரணும்? அவர்கள் குதிரைகளின் மேலும். குதிரைகளின் மேலும் யாரெல்லாம் குதிரையில வந்திருக்க? பைக்ல நிறைய பேர் இன்னைக்கு வரதட்சணையாகவே ஒரு பைக் வாங்கிக்கிறாங்க. எதுக்குன்னு சொன்னால் டிரைவர் வேலை பார்க்கறது. அங்கே அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா ஒரு பைக் கொடுக்குறாங்க. எதுக்குன்னா பொண்ணுடைய கால் நோவாமல் அங்கங்கே போகும்போது கூட்டு போகணும். இந்த பைக்கை வாங்கினவனுக்கு இருக்கிற மேக்சிமம் வேலை டிரைவர் வேலை. என்னன்னு கேளுங்க, அவளை கூட்டு போகணும். அதில் தப்பு இல்லை, அது தானே பைக் வாங்கி கொடுத்தாங்க. அவங்க தேடினதே மகளுக்கு ஒரு டிரைவரை. ஏன்னா டிரைவர்லாம் நிரந்தரமாக இருக்க மாட்டான், இது கொஞ்சமாவது நிரந்தரமாக இருக்குமா பார்க்கலாம் அப்படின்னு ஒரு டிரைவரை பிடிச்சி போடுறாங்க. கார் வாங்கி கொடுத்தாலும் ஒரு டிரைவர் கிடைப்பானான்னு பார்க்காங்க. ஏ அப்படிதான் அவன் வேலை மேக்சிமம் கூப்பிட்டு போடணும், கூப்பிட்டு வரணும். டிரைவர்னா யூனிஃபார்ம் போட்டிருப்பான், இவன் கலர் ட்ரெஸ் போட்டுக்கலாம், அவ்வளோதான் வித்தியாசம். இங்கே பார்க்குறோம் உங்க குதிரையில் பிற இனத்தவர்கள் இருக்கிறவங்கள, பிற ஜாதிகளுக்குள்ள இருக்கிறவங்கள, மக்கள் கூட்டத்தில் இருக்கிறவங்கள, ஒரு குடிகாரனை, ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையானவனை, இல்லைன்னா தெய்வம் இல்லைன்னு சொல்றவனை, இல்லைன்னா படைப்புகளை வணங்குறவனை பிடிச்சி கூட்டுவா. குதிரையில பொதுவாக 2 பேர் 3 பேர் வர முடியும், இன்னைக்குள்ள பைக்குக்கு அது சமம். குதிரைகளிலும் அப்புறம் என்ன வாசிக்கிறோம்? ரதங்கள், அதான் கார், சேரியட். இப்ப இந்த தேர் திருவிழாக்கு கார் ஃபெஸ்டிவல், அதுல இருந்தா காருங்கிற பேர் வந்துச்சு. என்ன அழகா அன்னைக்கே சொல்லியிருக்காரு பாருங்க, உங்க பைக்லேயும் உங்க கார்லேயும் அப்புறம் என்னதான் குலாரி வண்டிகளில். ஏன் என்னதுயா குலாரி வண்டி? குலாரி வண்டினா என்னன்னு தெரியாது. குலாரி வண்டினா பல்லக்கு. இந்த சாமி அந்த காலத்தில் ராஜா ராணி எல்லாம் பல்லாக்கில் வச்சு தூக்கிட்டு போவாங்க. இந்த ஊழியம் செய்யணுங்கிற வாஞ்ச உள்ளவங்க புதிய ஆத்துமாக்களை பல்லாக்கில் வச்சு தூக்கிட்டு வாயா அப்படின்னு இப்பெல்லாம் வசனம் இருக்குங்க. அவர்கள் குதிரைகளிலும் ரதங்களிலும் குலாரி வண்டிகளிலும் கோவேறு கழுதைகளின் மேலும். கோவேறு கழுதை அந்த நாட்களில் பொதுவாக பணையம் பயணம் செய்யறது. இப்போ ஆட்டோ ஆட்டோக்காரங்க எங்களை கழுது, இந்த கோவேறு கழுதுனா ராஜாக்கள் போகிறதுங்க, தப்பாக நினச்சிடாதீங்க. பைக்கில் கூட்டுவாங்க, இல்லைன்னா அவங்க காரில் கூட்டுவாங்க, இல்லைன்னா ஒரு பல்லாக்கு வச்சு தூக்கிட்டு வாங்க, இல்லைன்னா மக்கள் பொதுவாக பயன்படுத்துகிற ஒரு ஆட்டோவில் கூட்டுவாங்க. கோவேறு கழுதைகளிலும் வேகமான ஒட்டகங்களின் மேலும். வேகமான ஒட்டகங்களின் மேலும் பார்த்தா வேகமாக ஓடுற நல்ல ஹை ஸ்பீட் வெஹிக்கிள்ஸ். அது இங்கிலீஷில் பார்த்தா ஸ்விஃப்ட் பீஸ்ட் இருந்துச்சு. அதான் நான் சொல்கிறேன், ஸ்விஃப்ட் வச்சுருக்கவங்கெல்லாம் சும்மா வராதிங்கன்ற.
ஷிஃப்டில் கூட்டுவாங்கன்னு பைபிளில் போட்டிருக்கு. ஷிஃப்ட் பேரே போட்டிருக்கு. ஷிஃப்டில் கூட்டுவாங்க. அப்புறம் வேற என்ன இருக்கு, என்னென்ன இருக்க சொல்லுங்கண்ணே. எல்லாத்துலேயும் கூட்டுவாங்க. வேகமாக ஓடுகிற ஒட்டகங்களின் மேலும் சகல ஜாதிகளிடம் இருந்து எருசலேமில் உள்ள கர்த்தருக்கு காணிக்கையாக என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வருவார்கள். வருங்கையா வராதிங்க. எத்தனை பேர் கொண்டு வந்திருக்கீங்களோ தெரியும். பஸ்ல கூட்டுவாங்க, ட்ரெயின்ல கூட்டுவாங்க. எங்க ட்ரெயின் பேர் போடலையே அப்படின்னு சொல்லிட்டு பட்டாபிராமிலிருந்து நான் மட்டும் வந்து போவேங்க அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த குலாரி வண்டிக்கு ஒரு மெலிவேப்பில் வேகன் அப்படின்னு போட்டிருந்தான். உடனே வேகன்னா யோசிச்சுக்கிட்டேன். சரி, வேகன்னா ஒருவேளை ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டை வேகனுக்கு எடுத்துக்கலாமே. ஃபஸ்ட் வேகன், செகண்ட் வேகன்னு சொல்லுவாங்க, வேகனில் கூட்டுவாங்க. எப்படியாச்சும் கர்த்தருடைய பர்வதத்துக்கு கூட்டுவாங்க. அதான் நீங்கள் கொண்டு வருகிற காணிக்கை, நீங்கள் கொண்டு வருகிற பலி, அந்த காணிக்கையில் பிரியமானவர்களே, அடுத்த வசனம் நம்முடைய இருதயத்தை உடைக்கிற வசனம் வாசியுங்கள். அவர்களிலும் சிலரை, அவர்கள் இப்படி நீங்க கொண்டு வந்த பிற இனத்தவர்களிருந்து நிறைய ஆத்மாக்களை கொண்டு வர்றீங்க. அவர்களிலும் சிலர் ஆசாரியராகவும் லேவியராகவும் தெரிந்து கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சிலர் ஆசாரியரா, நீங்க இப்படி கொண்டு வர்ற ஆத்மா பிரியமானவர்களே, மூலமாக ரட்சிக்கப்பட்டவங்க சிலர் எவாஞ்சலிஸ்டாக இருக்காங்க, இன்டர்நேஷ்னல் எவாஞ்சலிஸ்டாக இருக்காங்க, சிலர் நிறைய பேர் பாஸ்டர்ஸாக இருக்காங்க, சிலர் மிஷினரிஸாக போயிருக்கிறாங்க, எவ்வளோ ஊழியங்களை செய்கிறாங்க. இப்போ நீங்கள் கொண்டு வர ஆத்மாக்களில் சிலரை இந்த உலக ரட்சிப்புக்காக தேவன் ஆசாரியராக, பாஸ்டர்ஸாக, எவாஞ்சலிஸ்டாக, மிஷினரிஸாக, ப்ராஃபெட்ஸாக, நல்ல பைபிள் டீச்சர்ஸாக, சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸாக, பிரியமானவர்கள் வாலிபர்கள் மத்தியில் பணி செய்கிறவர்களாக கர்த்தர் அவர்களை மாற்ற வல்லவராக இருக்கிறார். நீங்கள் ஆத்துமாக்களை கொண்டு வாருங்கள் பிரியமானவர்களே. இன்னொரு சில குறிப்புகள் கொண்டு இருக்கு. இந்த மூன்று குறிப்பை வைத்து நம்ம ஜெபிப்போம். நம்ம வெறும் கையாக கர்த்தருடைய சமூகத்துக்கு வரக்கூடாது. அந்த வசனத்தை திரும்ப வாசியுங்கள். பிரியமான எப்படி கொண்டு வரணுமா? இஸ்ரவேல் புத்திரர் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் புத்திரர் சுத்தமான பாத்திரத்தில் காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருகிறது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வர்றது போல ஒரு காணிக்கையை சுத்தமான பாத்திரத்தில் பயபக்தியாய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவது போல நீங்கள் குதிரைகளிலும் பிரியமானவர்களே ரதங்களிலும் இன்னும் குலாரி வண்டிகளிலும் கோழ்வேறு கழுதைகளிலும் ஒட்ட வேகமாய் ஓடுகிற ஒட்டகங்களிலும் ஆத்துமாக்களை கர்த்தருக்கு கொண்டு வாருங்க. எப்படி எங்கே கொண்டு வாருங்க? சபைக்கு கொண்டு வாருங்க. எப்படி கொண்டு வரணும்? அந்த நாட்களில் ஒரு இஸ்ரவேலன், எவ்வளோ பயபக்தியாக காணிக்கையை கொண்டு வருவானோ, ஒரு சுத்தமான பாத்திரத்தில் காணிக்கையை கொண்டு வருவானோ, அதே போல் கர்த்தருடைய சமூகத்துக்கு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுங்க. அதான் நீங்கள் செய்கிற ஒரு பலி, நீங்கள் செலுத்துகிற ஒரு ஆவிக்கேற்ற பலி. அதில் வேதனை இருக்கும். அவன் வீட்டில் போய் கூப்பிடணும், ஒரு நாள் வர்றேம்மா, ஒரு நாள் வரமாட்டேம்மா, உனக்கு வேறு வேலை இல்லையா, அவன் ஒரு நாள் எவாஞ்சலிஸ்டாக மாறுவான். அவன் மூலமாக 1,000, 10,000 ரட்சிக்கப்படும். அநேக காரியங்களை நம்மாலே விளங்கி கொள்ள முடியாது. கர்த்தர் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். இந்த ஒரு சாட்சி நினைவு கூறப்படின்னு நல்லா சொல்கிறேன். ஒரு முறை அநேக ஆண்டுகளுக்கு முன், கிட்டத்தட்ட 78, 79 அந்த பேர் 80 முன்பாக இருக்கும் என்று நம்புகிறேன். நெல்லை மாவட்டத்தில் ஒரு இடத்துல ஊழியத்துக்காக ஒரு பிரசங்க கன்வென்ஷனுக்காக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த ஊருக்கு என்ன கன்வென்ஷன் கொடுத்து கூப்பிட்டு போகிறாங்க. வழியெல்லாம் போஸ்டர்ஸ் ஒட்டியிருக்கு. நான் சொல்கிறேன், அந்த 70s போஸ்டர்ஸ்லாம் ரொம்ப ஒட்டமாட்டாங்க. அன்றைக்கே என்னுடைய கூட்டத்துக்கு போஸ்டர்ஸ்லாம் ஒட்டியிருக்கு. அந்த மேடையை காட்டினாங்க. நல்ல அருமையான ஏற்பாடு. 3 கூட்டம். பிரியமானவர்களே, லைட்லாம் நல்லா போட்டிருந்தாங்க. எல்லாத்தையும் காட்டி என்ன, அந்த பாஸ்டர் வீட்டில் கொண்டு உட்கார வச்சாங்க. அந்த வீட்டில் அந்த மாடி,
அந்த மாடிலாம் எத்தனை பேருக்கு தெரியுமா தெரியாது. பிரியமானவர்களே, இந்த சீலிங்கில் ஒரு ஓப்பனிங் இருக்கும், சீலிங்கில் ஒரு ஓப்பனிங் இருக்கும், அதுக்கு மேலே உள்ள கூரையிலேருந்து ஒரு பெரிய கயிறு கீழே தொங்கும். சோகத்தில் ஒரு ஆண் ஏணி சாத்தி வச்சுருக்கும், அந்த ஏறி அந்த கயரை பிடிச்சிக்கிட்டு அந்த தட்டுக்கு போகணும். இப்படி மாடி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ரெண்டே கை தானே ஐயா, இப்படி மாடியே பார்த்தது இல்லையா? ஊர்காட்டில் எங்கள் பின்னால் ஒரு கை இருக்கு, அவ்வளோதான். எங்கள் வீட்டிலலாம் அப்படி தான் மேலே மாடி இருந்துச்சு. அப்படி அந்த கயரை பிடிச்சிக்கிட்டு மாடியில் ஏறிடணும். அப்படி ஒரு மாடியில் என்ன உட்கார வச்சிட்டாங்க. நல்லா காஃபி டிஃபன் ஊர் பலகாரமெல்லாம் இருந்துச்சு. மணி ஏழாச்சு, ஏழரை ஆச்சு, எட்டாச்சு, மேலேருந்து குதிக்கவும் பயமாக இருக்குது, கீழே ஆள் இருக்கா இல்லையான்னு தெரியலை, யாரும் என்னை கூப்பிட்டு போக வரலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எட்டே காலுக்கு பாஸ்ட் வந்தார், ஐயா ஒரு ஆள் கூட வரலையா, கூட்டத்தை கேன்சல் பண்ணிடலாம் ஐயான்னு. இல்லை இல்லை, நீ ஏற்பாடு பண்ணிட்டீங்க பேசுவேன் பேசுகிறேன், ஒரு ஆள் கூட இல்லையான்னாரு. ஐயா மைக் இருக்குது, நான் தெருப்பிரசங்கம் பண்ணி பழகினவன், ஆளே இல்லாட்டாலும் பரவாயில்ல பேசுவோம்னு. உண்மையாக போய் பார்த்தா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் டியூப்லைட் இருக்குது, என்னை பின்னால் அந்த பாஸ்டர்னு ரெண்டு பேர் இருக்கிறாங்க. எழுத்தின்படி ஒரு ஆள் கிடையாது. என்ட்ரி கிரவுண்டை பார்த்து அடி அடின்னு பேசிட்டேன். நம்ம தான் தெரு பிரசங்கம் பண்ணி பழக்கம் தானே, மைக் கிடச்சிருக்கு போதுண்டான்னு பேசிட்டேன் ஒரு மணி நேரம். ரெண்டாவது நாள் கண்டிப்பாக வருவேன். எல்லாம் ஆரம்ப நாட்கள் இன்னைய வரைக்கும் அதே ஸ்பிரிட் தான். ரெண்டாவது நாள் போயிட்டு போனால் ஒரு 50-60 பேர் வந்துட்டாங்க. ஒரு வேளை சத்தியம் கேட்க வந்தாங்களோ, இவன் பாவம் தனியாக கிடந்து கத்துறானே நினச்சி வந்தாங்களோ தெரில, எப்படியோ கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. கூட்டம் இருந்துச்சு, கூட்டத்தினுடைய அந்த கூட்டத்தில் வேறு ஆல்டர் கால், அந்த ஆல்டர் காலுக்குள்ள ரெண்டு டீச்சர் அம்மா முன்னால் வந்தாங்க, ஒப்பு கொடுத்தாங்க. ஒப்பு கொடுத்துட்டு கூட்டம் முடிஞ்சானே என்கிட்ட சொன்னாங்க, அவங்க தேவர்குளங்கிற ஊரை சேர்ந்தவங்க, அந்த ஸ்கூல் முடிஞ்சு போனவங்க தெரியாமல் இந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டாங்க, அவங்கள அறியாமலே இறங்கிட்டாங்க, இறங்கினவங்க கூட்டத்தில் இருந்தாங்க, ஆண்டவர் பேசினார், நாளைக்கு கண்டிப்பாக நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இதுக்குள்ளே திருநெல்வேலியிலேருந்து மூணாவது நாள் பஸ் வச்செல்லாம் ஆட்களை கூப்பிட்டு வந்துட்டாங்க. இங்கேயும் கிராமத்து மக்கள்லாம் வந்துட்டாங்க, நல்ல கூட்டம், ஃபுல் கிரவுண்ட். பிரியமான கூட்டத்தின் முடிவில் ஒரு 100 பேர் போல் ஆல்டர் காலுக்கு முன்னால் வந்துட்டாங்க. 100 பேர் ஆல்டர் காலுக்கு வந்தாலும் நேற்று 2 பேர் ஒப்பு கொடுத்தாங்களே, அந்த டீச்சர் அம்மா வந்திருக்காங்களான்னு தேடி பார்க்குறேன், கண் அவங்கள பார்க்குது அவங்க வரலை. ஒரு சின்ன ஏமாற்றம், கண்டிப்பாக நாளைக்கு வருவோம்னு சொல்லிட்டு போனாங்களே அவங்க வரலையேன்னு சொல்லி ஒரு சின்ன ஏமாற்றம். ஒரு மாதம் கழிந்து இந்த பாஸ்டர் எனக்கு ஃபோன் ஒரு லெட்டர் எழுதியிருந்தார், ஒரு இன்லேண்ட் லெட்டர். ஐயா நீங்கள் நடத்தின கூட்டம் ரொம்ப ஆசீர்வாதம், இது ஒரு மாதம் கழித்து எழுதுறார், நீங்கள் நடத்தின கூட்டம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு, உங்களுக்கு நினைவு இருக்கும் நம்புகிறேன், தேவர் குளத்திலேருந்து ரெண்டு டீச்சர்ஸ் உங்கள் ரெண்டாவது நாள் கூட்டத்துக்கு வந்து ஒப்பு கொடுத்தாங்க, அவங்க மூன்றாவது நாள் வர இயலலை, ஆனாலும் பின்னால் எங்களை தொடர்பு கொண்டு தேவர் குளத்தில் எங்களை வைத்து ஒரு மீட்டிங் வைத்தாங்க, அந்த மீட்டிங்கில் அநேகர் தங்களை இயேசுக்கு ஒப்பு கொடுத்தார்கள், 9 பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள், உங்களுடைய ஊழியத்தின் விளைவாக அது அங்கே நடந்தது என்று எழுதியிருந்தார். பிரியமானவர்களே, உங்கள் மூலமாக ரட்சிக்கப்படுகிற சில ஆத்துமாக்கள் தேவனுடைய ஊழியர்களாக நாளைக்கே மாறுவார், ஆத்துமாக்களை கர்த்தரிடத்தில் கொண்டுவார். வெறுங்கையா தேவ சமூகத்துக்கு வராது, இன்னைக்கு போய் அழுங்க. ஒருவேளை இந்த பிரசங்கத்தை இதற்கு முன்பு செய்யாதது ஒருவேளை குறைவாக இருக்கு. நான் வரேன், என் பிள்ளைங்க வர்றாங்க, எப்படியோ எங்கள் குடும்பம் வருது என்றல்ல, அடுத்தால உங்கள் மாமியாரை கூட்டுவாங்க, கணவன் வீட்டாரை கூட்டுவாருங்க, உங்கள் மனைவி வீட்டாரை கூட்டுவாங்க, உங்கள் அண்ணன் குடும்பத்தை கூட்டுவாங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க, யாரையாயிலும் அழைத்து கொண்டு வாருங்க. எதில்? உங்கள் குதிரையில், உங்கள் ரதத்தில், உங்கள் கொல்லாரி வண்டியில், உங்கள் கோவேறு கழுதையில், உங்களுடைய வேகமாய் ஓடுகிற ஒட்டகத்தில், பிரியமானவர்களை மற்றவர்களை அழைத்து கொண்டு வாருங்கள். அவர்களிலிருந்து சிலரை நான் லேவியராகவும் ஆசாரியராகவும் தெரிந்து கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்ய எல்லாரும் இருக்கிறது எளிமை இல்லை. மற்ற குறிப்புகளை வருகிற வாரத்தில் கர்த்தர் சித்தமானால் தொடருகிறேன். தேவ சமூகத்தில் எளிமை இல்லை, நம்ம செலுத்த வேண்டிய காணிக்கை உண்டு, நாம் கர்த்தருடைய சமூகத்தில் படைக்க வேண்டிய காணிக்கை உண்டு. முதலாவது காணிக்கை உங்கள் வாழ்க்கை. உங்கள் வாழ்க்கை கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக இருக்குதா? உங்கள் குடும்ப வாழ்க்கை, உங்கள் கணவன் மனைவி உறவு, உங்கள் பெற்றோர் பிள்ளைகள் உறவு, உங்கள் வீட்டில் நடக்கிற சண்டை சச்சரவு கர்த்தருக்கு ரொம்ப பிரியமாக இருக்குல்ல? உங்கள் பொய் கர்த்தருக்கு ரொம்ப பிரியமாக இருக்குல்ல? வாயை திறந்தோன்னு பொய் சொல்கிறீங்கள கர்த்தருக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும்ல? எவ்வளவு வேதனைப்படும். இன்றைக்கு கர்த்தர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே
என் வாழ்க்கையை உமக்கு சுகந்த வாசனை உள்ள வாழ்க்கையாக மாற்று. என் வாழ்க்கையை உமக்கு சுகந்த வாசனை உள்ள வாழ்க்கையாய் மாற்றாண்டவர். சின்ன காரியங்களை கூட போய் சொல்லாதீங்க. ரொம்ப ஞானமாக நம்ம உண்மை பேசுகிறோன்னு பொய்யை நம்ப பண்ணாதீங்க. உள்ளதை உள்ளதுன்னு, இல்லதை இல்லதுன்னு சொல்லுங்கள். அதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கு. வாலிப நாட்கள் உங்களுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசு. ஜெபிக்க விரும்புகிறவங்க ஜெபிங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கை உமக்கு உகந்த வாழ்க்கையாக இருக்கணும் ஐயா. ரெண்டாவது, எங்கள் செலுத்தத்தக்க பலி எல்லா வேளையிலும் எல்லா சூழ்நிலையிலையும் அவரை துதிக்கிற துதி. அந்த கிருபை எனக்கு தார். அது ஒரு பலி, அது ஒரு காணிக்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலையும் அவரை துதிக்கிற துதி. மூன்றாவதாக, ஆண்டவரே, எனக்கு ஆத்தும ஆதாயம் செய்ய கிருபை தார். வெறும் கையனாக நம்முடைய சமூகத்தில் வரக்கூடாது. ஜெபிக்க விரும்புகிறவங்க கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய முகத்தை பார்த்து கேளு. இவ்வளையிலே அந்த அபிஷேகம் உங்கள் மேல் வந்து இறங்கட்டும். அந்த அபிஷேகம் உங்கள் மேல் வந்து இறங்கட்டும். நிந்தையாக இருக்கட்டும், அவமானமாக இருக்கட்டும். பவுல் சொல்கிறாரு, எல்லாரும் துடைத்து போடுகிற கந்தையை போலான். துடைத்து போடுகிற கந்தைன்னா ஸ்திரீகள் அவங்களுடைய மாதவிடாய் நாட்களில், அந்த நாட்களில் மூன்று நாட்கள் இந்த துணியை உபயோகிச்சுட்டு அந்த துணியை தீட்டு துணின்னு சொல்லி தூரத்துக்கு போட்டுருவாங்க. அதே வார்த்தையை பவுல் பயன்படுத்துகிறார். அப்படி தீட்டு துணி மாதிரி என்னை நினைச்சாலும் பரவாயில்ல, துடைத்து போடுகிற கந்தை என்பது பெண்கள் தீட்டு துணி என்று தூக்கி போடுகிற அந்த சானிட்டரி பேப்பர் அப்படி ஒரு குப்பை என்னை நினைச்சாலும் பரவாயில்ல. நாத்து மாக்களை ஆதாயம் பண்ணவன் கிருபத்தாறு, கிருபத்தாறு கேளுங்க. கர்த்தர் கிருபையை பெருக பண்ணுவார். யாரெல்லாம் விசுவாசத்தோடு கேட்குறோமோ அந்த அபிஷேகம், அந்த கிருபை, அந்த வரம் உங்கள் மேல் வந்து இறங்கட்டும். நீங்கள் சொல்லும்போது அவங்க கேட்பாங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பெரிய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. இது என் நேசகுமாரத்தி, இவளில் பிரியமாக இருக்கிறேன், இவளுக்கு செவி கொடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுவார். நீங்கள் போய் கூப்பிடும்போது கர்த்தர் உங்களுக்காக பேசுவார். வானத்திலிருந்து கிரியை நடப்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாஞ்சிக்கிறவங்க மேலே கர்த்தர் கிருபை அனுப்புகிறார். ஆண்டவரே, எனக்கு ஊழியம் செய்ய கிருபை தாரும். எப்படி ஆகலும் ஒரு சிலரை ஆகிலும் ஆண்டவரே, நான் நரக ஆக்கியிலிருந்து பிடுங்கி எடுத்து ஆண்டவரே பரலோக பாக்கியத்துக்கு கொண்டு வரணும் ஐயா. கிருபை, கிருபை, கிருபை. வெறும் கையனாய் நான் உண்மை எப்படி சந்திப்ப ஆண்டவரே? ஆத்மாக்களை ரட்சியாமல் எப்படி உண்மை சந்திக்க முடியும்? கிருபையை தாரு, கிருபையை தாரு, கிருபையை தாரு. யாரெல்லாம் வாஞ்சியோடு கேட்கிறீங்களோ நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. ஆண்டவரே, கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும் என்று கேளுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தர் இந்த கிருபையை நம்மில பெருக பண்ணும்படியாக நான் ஜெபம் பண்ணுவேன்.